மாணவர்களே, அலகு 4 சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அலகு 4 இருக்கிற மிக மிக முக்கியமான பகுதிகள் தொடர்பாக வந்துட்டு நாங்கள் கடந்த காணொலிகளில் வந்துட்டு பூரணமான விளக்கங்கள் எடுத்திருந்தோம். பிரியிலயங்கள் தொடர்பாக, இளைய தொகுதிகள் தொடர்பாக, அதே மாதிரி வந்துட்டு முதலான வளர்ச்சி சம்பந்தமாக, துணையான வளர்ச்சி சம்பந்தமாக, இலையினுடைய ஒழுங்கமைப்பு, அவை ஒளியை கைப்பற்றுகின்ற திறன் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். அதே மாதிரி இலைவாயினுடைய கட்டமைப்பு, இலைவாய் திறத்தல் பொறிமுறை, ஆவியீர்ப்பு பொறிமுறை, ஆவியீர்ப்பு தங்கியிருக்கிற காரணிகள் வந்துட்டு என்னென்ன, கசிவண்டா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்கள் 4 பாடத்தில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை வந்துட்டு கதைச்சிருந்தோம். அந்த வகையில் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் பார்க்கப்படுறது வந்துட்டு தாவரங்களினுடைய இனப்பெருக்க செயல்முறை சம்பந்தமாக வந்து கதைக்கப்படுறோம். தாவரங்களினுடைய இனப்பெருக்க செயல்முறை சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்படுறோம். அந்த வகையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு குறிப்பின் போக்கில் ஒவ்வொரு ஆக்கள்லையும் வந்துட்டு இனப்பெருக்க செயற்பாடு வந்துட்டு எவ்வாறு நடைபெற்றது, குறிப்பின் போக்கில் ஒவ்வொரு ஆக்கள்லையுமே வந்துட்டு இனப்பெருக்க செயற்பாடு வந்துட்டு எவ்வாறு நடைபெற்றதுன்ற விஷயத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிதானே? அடுத்ததாக வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒவ்வொரு தாவரங்களை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தாவரங்கள் வந்துட்டு இருக்குது, புனரி தாவரம், பித்தி தாவரம். பின் இந்த கூர்ப்பின் போக்கில் எவ்வாறு இந்த புனரி தாவரமும் பித்தி தாவரமும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த 4 பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாடத்தில் அதிகளவு கற்றை வினாக்கள் இருக்கிற பகுதியாக வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லலாம். அதிகளவு கற்றை வினாக்கள் இருக்கிற பகுதியாக வந்துட்டு இதை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். பின்ன வடிவாக வந்துட்டு இந்த பகுதியை வந்துட்டு படித்து கொள்ளுங்க. நாங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்துட்டு போவோம். முதலாவது விஷயத்துக்குள்ளே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, தாவரங்களினுடைய இனப்பெருக்க செயற்முறை, தாவரங்களினுடைய இனப்பெருக்க செயற்முறை சம்பந்தமாக வந்துட்டு கச்சிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஆக்களுக்குமே வந்துட்டு ஒரு வாழ்க்கை வட்டம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். ஒரு அங்கி தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் வந்துட்டு என்னென்ன நிலைகளை கடந்து வருகுதோ அதான் அந்த அங்கியினுடைய வாழ்க்கை வட்டம்னு சொல்லுவோம். இப்போ நம்மளில் வந்துட்டு பாருங்கள், நாங்கள் முதிர் மூல உருவாக இருந்து தாயிலிருந்து வந்துட்டு வெளிவாகிறோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு குழந்தையாகி, அதுக்கு பிறகு சின்ன பிள்ளையாக இருந்து வளர்ந்து 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 பெரியாளாகி ஒரு கட்டத்தில் இறக்குறோம். ஏன்னா இப்படி உலகம் தான் வந்துட்டு மனிதன்ற வாழ்க்கை காலத்தில் நடக்கிற மாற்றங்கள், ஏன்னா வாழ்க்கை காலத்தில் இருக்கிற பருவங்கள். அது மாதிரி தாவரங்கள்லையும் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், ஒரு அங்கி ஒரு தாவரம் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் வந்துட்டு நிறைய படிநிலைகளை வந்துட்டு கொண்டிருக்கும். அதுகளோட வாழ்க்கை வட்டம் சம்பந்தமாகத்தான் வந்துட்டு கதைக்க போகிறோம். பாருங்கள், முதலாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தாவரங்களின் தரைவாழ்வுக்கான இசைவாக்கங்களை தொடர்புபடுத்துவதற்கான வாழ்க்கை வட்டங்களின் போக்கு, தாவரங்களினுடைய தரைவாழ்வுக்கான இசைவாக்கங்களை தொடர்புபடுத்துவதற்கான வாழ்க்கை வட்டங்களினுடைய போக்கை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நாங்கள் ஆரம்ப கட்டமாக வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், தரை தாவரங்களின் இலிங்க முறை இனப்பெருக்கம் சம்பந்தமாக வந்து கதைக்க போகிறோம். தரை தாவரங்களினுடைய இலிங்க முறை இனப்பெருக்கம், அதாவது தரை தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தரை தாவரங்களில் வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு இந்த இலிங்க முறை இனப்பெருக்கம் வந்து நடைபெறுகுது, இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கட்டுரை வினா அடிக்கடி வந்துட்டு வரக்கூடிய ஒரு கேள்வியாக வந்துட்டு இருக்குது. பின் இது தொடர்பாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கத்தை எடுக்க வேண்டியது வந்துட்டு முக்கியம். ஓகே, பின்ன பாருங்க, முதலாவது கருத்து அவ என்ன சொல்றாங்கன்ற ஒவ்வொரு விஷயமா வாசிச்சுட்டு அதை வந்து நாங்கள் விளங்கி எடுப்போம். கட்டாயமாக நாங்கள் விளங்கி எடுத்தால் மாத்திரம்தான் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் பல்தேர்வு வினா வந்துட்டு வெற்றிகரமாக செய்யலாம். வெறுமனை பாடமாக்கினோம்னு சொல்லி சொன்னால் வெற்றிகரமாக வந்துட்டு பல்தேர்வு வினா வந்துட்டு நம்மளால் செய்ய இல்லாமல் இருக்கும். என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு வடிவாக வந்துட்டு இது என்ன இது என்ன இது என்னன்னு சொல்லி வடிவாக வந்துட்டு விளங்கி எடுங்க. ஓகே, பாருங்க, முதலாவது விஷயத்துக்கு போகிறோம். அனைத்து தரை தாவரங்களினதும் வாழ்க்கை வட்டங்கள் சந்ததி பரிவிருத்தியை காட்டுகின்றன. அதாவது அனைத்து தாவரங்கள்ற வாழ்க்கை வட்டமும் சந்ததி பரிவிருத்தி என்ற ஒரு நிலையை வந்துட்டு காட்டுதான். என்ன சந்ததி பரிவிருத்தின்னு சொல்லி சொன்னா, கவனிங்க, பாருங்க, தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தாவரங்கள்ல வந்துட்டு 2 வகையான தாவரங்கள் வந்துட்டு இருக்குது. ஒரு தாவரத்துக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா புனரி தாவரம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரங்கள் வந்துட்டு எப்படியானவையாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு மடியமானவையாக இருக்கும். புனரி தாவரங்கள் எப்படியானவையாக இருக்கும், ஒரு மடியமானவையாக இருக்கும். அதே போல இன்னும் ஒரு வாழ்க்கை வட்டத்தில் இன்னும் ஒரு சந்ததி இருக்குது, அதுக்கு சொல்ற பெயர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வித்தி தாவர சந்ததி. என்ன சந்ததியா? வித்தி தாவர சந்ததின்னு சொல்லுவோம். இந்த வித்தி தாவர சந்ததியை பார்த்தோம்னா அது இருமடியமானதாக இருக்கும்.
பின்ன ஒரு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாவரத்துல வந்துட்டு புனரி தாவரமும் இருக்கும், அதே நேரம் பித்தி தாவரமும் இருக்கும். புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரம் ஒரு மடியமானதாக இருக்கும், அதே நேரம் பித்தி தாவரத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இருமடியமானதாக வந்துட்டு இருக்கும். என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னா, ஒரு தாவரத்தினுடைய வாழ்க்கை வட்டத்தின் போது இந்த ஒரு மடியமான புனரி தாவரமும் இருமடியமான வித்தி தாவரமும் மாறி மாறி தோற்றுவிக்கப்படும். அதாவது ஒரு மடியமான புனரி தாவரத்திலிருந்து இருமடியமான வித்தி தாவரமும், இருமடியமான வித்தி தாவரத்திலிருந்து ஒரு மடியமான புனரி தாவரம் என்று சொல்லி மாறி மாறி இந்த செயல்முறை வந்து நடக்கும். ஓகே, மாறி மாறி இந்த செயல்முறை வந்து நடக்கும். பாருங்க, இந்த செயல்முறைக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா சந்ததி பரிவிருத்தி என்று சொல்லப்படுறோம். சந்ததி பரிவிருத்தி என்று சொல்லி சொல்லப்படுறோம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு ஒரு மடியமான புனரி தாவர சந்ததியும் இருமடியமான வித்தி தாவர சந்ததியும் ஒரு தாவரத்தினுடைய வாழ்க்கை வட்டத்தில் மாறி மாறி தோற்றுவிக்கப்படுற செயல்முறை தான் வந்துட்டு சந்ததி பரிவிருத்தி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், தரை தாவரங்கள் யாவும் சந்ததி பரிவிருத்தியை காட்டும், எல்லாருமே காட்டுவாங்க. தரையில் இருக்கிற எந்த ஒரு தாவரமுமே வந்துட்டு என்ன செய்யப்படணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக இந்த சந்ததி பரிவிருத்தியை காட்டும். புனரி தாவரத்திலிருந்து வித்தி தாவரத்தையும், வித்தி தாவரத்திலிருந்து புனரி தாவரத்தையும் தோற்றுவிக்கிற சந்ததி பரிவிருத்தியை காட்டும். இது தெளிவுதானே மாணவர்களே? பாருங்க, அதுதான் சொல்றாங்க, அனைத்து தரை தாவரங்களினதும் வாழ்க்கை வட்டங்கள் வந்துட்டு சந்ததி பரிவிருத்தியை காட்டுகின்றன என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதுக்குரிய சந்ததி பரிவிருத்தின்னா என்ன என்று விஷயத்துக்கு சொல்றாங்க பாருங்க. அதாவது வாழ்க்கை வட்டத்தில் ஒன்று மற்றையதை தோற்றுவிக்க கூடியதும் மாறி மாறி வருகின்றதுமான இருமடிய சந்ததியையும் ஒருமடிய சந்ததியையும் கொண்டிருக்கும். அதாவது ஒரு தாவரம் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தில் வந்துட்டு ஒன்று மற்றையதை தோற்றுவிக்க கூடியது மாதிரி மாறி மாறி வார இருமடிய சந்ததியையும் ஒருமடிய சந்ததியும் கொண்டிருக்கும். யார் இருமடிய சந்ததி என்றா, வித்தி தாவர சந்ததிக்கு சொல்கிற பேர் தான் இருமடிய சந்ததி. அதே மாதிரி புன்னரி தாவர சந்ததிக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு ஒருமடிய சந்ததி. இப்படி இருமடிய சந்ததியையும் ஒருமடிய சந்ததியையும் வந்துட்டு என்ன செய்யப்படுமா, மாறி மாறி தோற்றுவிக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு இவ வந்துட்டு காணப்படுவாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க, அடுத்த கருத்து சொல்கிறாங்க பாருங்க, தரை தாவரங்களின் வாழ்க்கை வட்டங்களில் மாறி மாறி வரும் இரண்டு பல்கலத்துக்குரிய உடல் வடிவங்களாக உருவவியல் ரீதியில் வேறுபட்ட ஒருமடியமான புனரி தாவரமும் இருமடியமான வித்தி தாவரமும் காணப்படும். இதனால் இது பல்லின சந்ததி, அதாவது இது பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தி என அழைக்கப்படும். என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சந்ததி பரிவிருத்தி சரி, அதாவது புனரி தாவரமும் வித்தி தாவரமும் மாறி மாறி தோற்றுவிக்கப்படுற செயல்முறைக்கு சொல்ற பேதான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா என்னது, சந்ததி பரிவிருத்தி. இந்த சந்ததி பரிவிருத்தியை பார்த்தோம்னா இந்த புனரி தாவரம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வடிவமானதாக இருக்கும். அதே நேரம் வித்தி தாவர சந்ததி ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வெவ்வேறு உடல் வடிவங்கள் உருவவியல் ரீதியாக வெவ்வேறு வடிவங்கள் வந்துட்டு இருக்கிறபடியா இதுக்கு ஒரு விசேடமான பெயர் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க, பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தி என்று வச்சிருக்காங்க. என்னென்னு வச்சிருக்காங்க, பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தி என்று வச்சிருக்கிறாங்க. பின்ன ஞாபகம் இருக்கட்டும், தரை தாவரங்கள் எல்லா தரை தாவரங்களுமே வந்துட்டு சந்ததி பரிவிருத்தியை காண்பிக்கும். சந்ததி பரிவிருத்தி என்றால் வாழ்க்கை வட்டத்தில் ஒன்றும் மற்றொன்றை தோற்றுவிக்கக்கூடியதும் மாறி மாறி வருகின்றதுமான இருமடிய சந்ததியையும் ஒருமடிய சந்ததியையும் தோற்றுவிக்கிற அந்த செயற்பாடு தான் சந்ததி பரிவிருத்தி. இவையில் இருக்கிறது எப்படியான சந்ததி பரிவிருத்தி என்று சொல்லி சொன்னால், பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தியாக வந்துட்டு இருக்கும். பின்ன கவனமாக இருக்க வேணும். இதுகளில் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு என்னென்ன கேள்விகளை போடலாம்னு சொல்லி சொன்னா பாருங்க, இப்ப நாங்க சொல்லிட்டோம், புனரி தாவரத்திலிருந்து தான் வித்தி தாவரம் வருது, வித்தி தாவரத்திலிருந்து புனரி தாவரம் வந்துட்டு வருதுன்னு சொல்லி. பின்ன இவரில் இருக்கிற இந்த விஷயங்களை வந்துட்டு அந்த பலன் உள்ள குறிச்சு கொள்ளுங்களா. இது தவிர இவரில் இருக்கிறது வந்துட்டு என்னது, பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தி. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர புனரித்தாவரமும் அடுத்தது அவருடைய வித்தி தாவரமும், அவர புனரித்தாவரமும் வித்தி தாவரம் வந்துட்டு வெவ்வேறு உருவவியல் ரீதியாக வெவ்வேறு கட்டமைப்புடையவையாக இருக்கும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட், ஒரு எம்சிக்யூ பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா தரை தாவரங்களும் சந்ததி பரிவிருத்தியை காண்பிக்கும்.
எல்லா தரித்தாவரங்களும் சந்ததி பெருவீரத்தையே காண்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பின்ன இந்த விஷயத்தை வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு மாற்றி போடலாம். சில தலை தாவரங்கள் சந்ததி பரிவிருத்தியை காண்பிப்பதில்லை, அல்லது பெரும்பாலான தாவரங்களே காண்பிக்கணும் அப்படின்றா பிழை. ஓகே, தெளிவாக எல்லா தலை தாவரங்களும் காண்பிக்கும். அடுத்தது போடுவாங்க சில நேரங்களில், இதையும் வந்துட்டு எம்சிக்கியூவில் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ ஓரினம் உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தி என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஓரினம் உள்ள சந்ததி பரிவிருத்தி என்றா அவரை புனரித்தாவரமும் வித்தி தாவரம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் படிக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்களை பற்றியும் தெளிவாக வந்துட்டு படிக்கப்புறம் அவரை புனரித்தாவரமும் வித்தி தாவரமும் வெவ்வேறு உருவவியல் அமைப்பை கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். வெவ்வேறு உருவவியல் அமைப்பை கொண்டவையாக இருக்கும். அதுக்கு சொல்கிற போய் தான் பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தி. அடுத்தது வந்துட்டு இந்த கேள்வியை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அமைப்பு கற்று வினாவாக வந்துட்டு கேட்கலாம். என்னது சந்ததி பரிவிருத்தி என்ன என்னன்னு சொல்லி வேற விளக்கணப்படுத்த சொல்லி கேட்கலாம். இந்த மாணவர்களே, சந்ததி பரிவிருத்தி என்ன என்ன, அடுத்தது அப்படி என்று இவரில் இருக்கிறது என்ன சந்ததி பரிவிருத்தி, அடுத்தது வந்துட்டு இந்த முக்கியமான விஷயம் எல்லா தலை தாவரங்கள்லையும் வந்துட்டு என்னது சந்ததி பரிவிருத்தி காண்பிக்கப்படுது என்ற விஷயம் அவ்வளவும் தெளிவாக இருக்கணும். இவ்வளவு தான் வந்துட்டு இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்மளோட பரீட்சை விதத்தில் வந்துட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இது. நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கு வந்துட்டு கையோட கையோடு வந்துட்டு பரீட்சைக்கு வந்துட்டு என்ன வருமன்றதையும் கதைச்சிட்டு போகணும்னு சொல்லிச்சுன்னா ஈஸி. இப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயத்தையும் வந்துட்டு அதுக்கு கிட்ட அவங்களோட வளநூலில் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்த பகுதிக்கு வந்துட்டு போகிறோம். அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அவற்றின் இனப்பெருக்க அங்கங்கள், அதாவது இந்த தாவரங்கள் இப்போ பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தியை காண்பிக்குதானே இந்த தாவரங்கள். ஸோ பாருங்க, பல்லின உருவம் உள்ள சந்ததி பரிவிருத்தியை காண்பிக்குதானே பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, அவற்றின் இனப்பெருக்க அங்கங்கள், அதாவது புனரிக்கலன்கள் வித்திக்கலன்கள் அதான் அவருடைய இனப்பெருக்க கலன்கள். அதாவது தாவரங்களை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரத்திலையும் இனப்பெருக்க அங்கங்கள் இருக்கும், அதே மாதிரி வித்தி தாவரத்திலையும் இனப்பெருக்க அங்கங்கள் வந்துட்டு இருக்கும். ஒரு புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் புனரி கலன்கள் வந்துட்டு இனப்பெருக்க அங்கமாக செயற்படும். அதே போல வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் வித்தி கலன் என்ற அமைப்பு வந்துட்டு இருக்கும். என்ன அமைப்பு இருக்கும்? வித்தி கலன் என்ற அமைப்பு வந்துட்டு இருக்கும். அந்த இனப்பெருக்க அங்கங்கள் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, தாய்க்கலங்களை உலர்தலில் இருந்து தடுப்பதற்காக மலட்டுக்கலப்படைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த இனப்பெருக்க அங்கங்கள் இருக்காங்கனே பாருங்க, இந்த இனப்பெருக்க அங்கங்களையும் அந்த தாய்க்கலங்கள் என்று சொல்லி சொன்னால் வந்துட்டு என்னடா, இந்த புனரியாக்கும் கலங்கள் வித்தியாக்கும் கலங்கள் என்று இருக்குது. அதாவது புனரிகளை உருவாக்குற கலங்களையும் வித்திகளை உருவாக்குற கலங்களையும் நாங்கள் சொல்கிறப்பே தான் வந்து தாய்க்கலங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி இனப்பெருக்க அங்கங்களையும் தாய்க்கலங்களையும் உலர்தல்ல இருந்து தடுக்கிறதுக்காக மலட்டுக்கலப்படைகளால் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, அவருடைய இனப்பெருக்க அங்கங்கள் சரி, அடுத்து வந்துட்டு அவருடைய தாய்க்கலங்கள் என்று சொல்லி சொன்னா என்னது, புனரிகளை உருவாக்குற கலங்கள், அடுத்தது வித்திகளை உருவாக்குற கலங்கள். இந்த ரெண்டு கலங்களுமே வந்துட்டு என்ன செய்ய வேண்டுமாண்டா, மலட்டு கலப்படையால வந்துட்டு சூழப்பட்டிருக்கும். என்ன மலட்டு கலப்படைன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது புறச்சூழல் காரணிகள், அதாவது உலர்தல் போன்ற புறச்சூழல் காரணிகளில் இருந்து இந்த இனப்பெருக்க அங்கங்களையும் தாய்க்கலங்களையும் பாதுகாக்கிறதுக்கு உரிய மேலதிகமான கட்டமைப்பு தான் வந்துட்டு மலட்டு கலப்படை. பின்ன சில நேரங்களில் வந்துட்டு உங்கள்ட்ட வந்துட்டு கேட்கலாம் மலட்டு கலப்படையை பற்றி கேட்கலாம். பின்ன அடுத்த வந்துட்டு இதுவும் வந்துட்டு செய்யலாம். ஓகே, பின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மலட்டு கலப்படையை பொறுத்த வரைக்கும் இந்த மலட்டு கலப்படையன்னு சொல்லி சொன்னால் வந்துட்டு என்னது, தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தாவரங்களினுடைய இனப்பெருக்க அங்கங்களும் தாய்க்கலங்களும் வந்துட்டு மலட்டு கலப்படையால் வந்து சூழப்பட்டிருக்கும். அவ்வாறு மலட்டு கலப்படை எனப்படுகின்ற ஒரு மேலதிகமான கலப்படையால் சூழப்பட்டிருப்பதற்கான பிரதானமான காரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் என்னது, உலர்தல்லிருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது. சில நேரங்களில் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பல்தேர்வு வினாவாக எம்சிக்கு வினாவாக வந்துட்டு கேட்கலாம். இது ஒருக்கா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் தெளிவு தானே பாருங்க. முதலாவது விஷயம் ஓகே, அவற்றினுடைய இனப்பெருக்க அங்கங்கள் தாய்க்கலங்கள் உலர்தலில் இருந்து தடுப்பதற்காக மலட்டு கலப்படையால் வந்துட்டு சூழப்பட்டிருக்கும். அந்த விஷயம் சரி. அடுத்தது இப்போ அந்த தாவர சந்ததியிலிருந்து நாங்கள் வரப்போகிறோம், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி கதைக்கப்படுறோம் பாருங்க. அடுத்த சொல்கிறாங்க பாருங்க, என்ன கதைக்கிறாங்கன்னு பாருங்க. புனரி தாவரங்கள் இளையொரு பிரிவு மூலம் புனரிகளை தோற்றுவிக்கும்.
புனரி தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புனரி தாவரங்கள் வந்துட்டு என்ன செய்யமாண்டா, இளையூறு பிரிவு மூலம் வந்துட்டு என்ன செய்யப்படுமா, புனரிகளை தோற்றுவிக்கும். புனரி தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இளையூறு பிரிவு மூலம் வந்துட்டு என்ன செய்யப்படும், புனரிகளை தோற்றுவிக்கும். வளமையாக எங்கள்லே எல்லாம் வந்துட்டு புனரிகள் தோற்றுவிக்கப்படுற நேரம் வந்துட்டு ஒடுக்கற் பிரிவு தான் நடக்கும். ஆனால் தாவரங்களில் மாத்திரம் வித்தியாசம். தாவரங்களில் வந்துட்டு இந்த புனரி தாவரங்கள், அதாவது புனரி தாவரம் எத்தனை மடியமானது, ஒரு மடியமான தாவரத்துக்கு சொல்கிற பேர் தான் புனரி தாவரம். ஏன்னா ஒரு மடியமான தாவரத்துக்கு சொல்கிற பேர் தான் வந்து புனரி தாவரம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி ஒரு மடியமான புனரி தாவரங்களில் இருந்து, ஒரு மடியமான புனரி தாவரத்தில் இருந்து இளையூறு பிரிவு நடக்கிறது கூடாகத்தான் புனரிகள் உருவாக்கப்படும். நம்மளெல்லாம் ஒடுக்கற் பிரிவு நடக்கிறது மனிதர்களில், ஆனால் தாவரங்களில் வந்துட்டு என்ன புனரிகள் உருவாகிற நேரம் இளையூறு பிரிவு வந்து நடக்கும். இப்போ பாருங்கள், இப்படி புனரிகள் உருவாகிற நேரம் வந்துட்டு இப்போ ஆண் புனரி தாவரத்திலிருந்து ஆண் புனரிகள் உருவாகும், பெண் புனரி தாவரத்திலிருந்து பெண் புனரிகள் உருவாகும். சில நேரம் ஆண் பெண் இனப்பெருக்க கட்டமைப்புகள் ஒரே தாவரத்திலையும் காணப்படலாம். இப்போ என்ன சொல்லப்புறோம்னு சொன்னால், இதை விளங்கி எடுப்போம். ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள், பாருங்கள் அவர் ரெண்டாவது சொல்கிற விஷயம் வந்துட்டு என்னவாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாருங்க, அவர் ரெண்டாவது அவர் ரெண்டாவது சொல்ற விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, ரெண்டாவது விஷயம் புனரி தாவரங்கள் இளையூறு பிரிவு மூலம் புனரிகளை வந்துட்டு தோற்றுவிக்கும் சொல்றாங்க. புனரி தாவரங்கள் இளையூறு பிரிவு மூலம் புனரிகளை தோற்றுவிக்கும். பின்ன பின்ன புனரி தாவரங்களை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரம் சொல்லி சொன்னா என்ன, புனரி தாவரம் சொல்லி சொன்னா புனரி தாவரம் சொல்லி சொன்னா அப்படியா நாக்கள் ஒரு மடியமான ஆக்கள். இப்போ புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரத்தில் வந்துட்டு ஆண் புனரி தாவரமும் இருக்கும், பெண் புனரி தாவரமும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் வந்துட்டு ஒரே இலையும் இருக்கலாம், பொதுவாக ஆண் புனரி தாவரம் மட்டும் இருக்கும், ஆண் புனரி தாவரமும் இருக்கும், அடுத்தது பெண் புனரி தாவரமும் இருக்கும். சில நேரம் ஒரே தாவரத்தில், ஒரே புனரி தாவரத்தில் ஆண் பெண்ணின பெருக்க கட்டமைப்புகள் இருக்கும். ஏதோ பாருங்க, இந்த ஆண் புனரி தாவரம் பெண் புனரி தாவரத்தில் இருந்து என்ன பிரிவு நடக்கும் சொல்லி சொன்னா இளையூறு பிரிவு நடக்கும். என்ன பிரிவு நடக்கும், இளையூறு பிரிவு. இப்படி இளையூறு பிரிவு நடக்கிறபடியா தான் புனரிகள் உருவாக்கப்படும். உதாரணமாக ஆண் புனரி தாவரத்திலிருந்து இளையூறு பிரிவு நடக்கிறது கூடாக வந்துட்டு ஆண் புனரியும், என்னவாம் ஆண் புனரியும், பெண் புனரி தாவரத்தில் இளையூறு பிரிவு நடக்கிறது கூடாக வந்துட்டு பெண் புனரியும், பெண் புனரியும் வந்துட்டு உருவாக்கப்படும். இதைத்தான் வந்துட்டு அவங்க ரெண்டாவது இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படலாம். அதாவது இங்கே புனரி தாவரத்தில் இருந்து புனரிகள் உருவாகிற நேரம் இளையூறு பிரிவு தான் நடக்கிற, இளையூறு பிரிவு தான் நடைபெறுகிறது என்ற விஷயம் தேவைப்படலாம். நம்மளுக்கு தெரியும் வளமையாக புனரிகள் உருவாகும் போது நம்மளுக்கு ஞாபகம் பார்த்து ஒடுக்கற் பிரிவு தான். ஆனால் ஞாபகம் வச்சு கொடுங்க, தாவரங்களை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரங்களில் இருந்து புனரிகள் வார நேரம் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இளையூறு பிரிவு தான் வந்து நடக்கும், இளையூறு பிரிவு தான் நடக்கும். அதை ஒருக்கா ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. பாருங்க, இதான் ரெண்டாவது விஷயமாக சொல்லப்பட்டிருக்க விஷயம். பாருங்க மூன்றாவது விஷயம் சொல்றாங்க, பாருங்க பாருங்க என்ன சொல்றாங்க. புனரிகளின் உலர்தலை தடுப்பதற்காக அனைத்து தரை தாவரங்களும் அகக்கருக்கட்டலை மேற்கொள்ளும். பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லி, புனரிகளின் உலர்தலை தடுப்பதற்காக அனைத்து தரை தாவரங்களும் அகக்கருக்கட்டலை மேற்கொள்ளும். பாருங்க என்ன சொல்றாங்க, எல்லாருலையுமே எல்லா தாவரங்கள்லையுமே வந்துட்டு அகக்கருக்கட்டல் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க கருக்கட்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான கருக்கட்டல் வந்துட்டு இருக்குது. ஒரு கருக்கட்டலுக்கு சொல்ற பேர் வந்துட்டு அகக்கருக்கட்டல்னு சொல்லுவோம். ஒரு கருக்கட்டலுக்கு சொல்ற பேர் அகக்கருக்கட்டல், இன்னும் ஒரு கருக்கட்டலுக்கு சொல்ற பேர் புறக்கருக்கட்டல் சொல்லி ரெண்டு வகையான கருக்கட்டல் இருக்குது. இந்த புறக்கருக்கட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த புறக்கருக்கட்டல் வந்து நடக்கிற நேரம் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா புனரிகள் வந்து வெளியில விடப்படும். சில நேரம் அவை உலர்ந்து போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகம். அதுக்காக கட்டாயமாக ஒரு நீர் சூழல் ஒன்று தேவைப்படும் புறக்கருக்கட்டல்ன்னுங்கிறதுக்கு. ஆனா தரை தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தரை தாவரங்களில் வந்துட்டு என்ன வகையான கருக்கட்டல் வந்துட்டு இருக்குமென்று சொல்லி சொன்னா எல்லாருலேயுமே வந்துட்டு அகக்கருக்கட்டல் தான் வந்துட்டு காணப்படும்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. சில நேரங்களில் வந்துட்டு இதை வந்துட்டு பல்தேர்வு வினாவாக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா தரை தாவரங்கள்லையும் அகக்கருக்கட்டல் காணப்படுகின்றது. இப்படியான ஒரு
பாயிண்ட்ஸை வந்துட்டு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் பின்பெரும் கூற்றுகளும் சரியானது, பின்பெரும் கூற்றுகள் புலியானது இல்லை வந்துட்டு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வந்துட்டு அது சரி. அனைத்து தரை தாவரங்கள்லையும் வந்துட்டு என்னது உலர்தல்ல இருந்து தடுக்கிறதுக்காக அகக்கருக்கடல் தான் வந்துட்டு காணப்படுது. சரிதானே, இதைத்தான் வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க அடுத்த விஷயம் வந்துட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி, அதாவது புனரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண் புனரிக்கிழமும் இருக்குது, பெண் புனரிக்கிழமும் இருக்குது. ஆண் புனரிக்கிழத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் புனரிக்கிழம் வந்துட்டு விந்துக்கிழம், பெண் புனரிக்கிழத்தை பொறுத்த வரைக்கும் முட்டைக்கிழம் அல்லது சூழ்கிழம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அகக்கருக்கடல்ன்னு சொல்லிட்டோம், இவ எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க, பெண் புனரியான முட்டை அதாவது சூல் பெண்கள சனனியுள் வைத்திருக்கப்படும். அதாவது இந்த முட்டை வந்துட்டு பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கப்படுற இடத்துக்கு சொல்கிற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் பெண்கள சனனின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக இப்படியான ஒரு தோற்றத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு இருப்பார். இந்த இதுக்குள்ள வந்து என்ன செய்யப்படும்னா முட்டை வந்துட்டு பாதுகாப்பாக வந்துட்டு வச்சிருக்கப்படும். பின்ன அந்த முட்டைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குற கட்டமைப்பாக வந்து இந்த பெண்கள சனனி வந்துட்டு காணப்படும். இந்த பெண்கள சனனிக்குலாம் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குமெண்டா முட்டை வந்துட்டு வைத்திருக்கப்படும்னு சொல்றாங்க. பின்ன இந்த அவ்வளவு விஷயம் வந்து விளங்கிடுதானே. இதுல இருந்து நம்மளுக்கு பரீட்சைக்கு வந்துட்டு என்ன விஷயங்கள் தேவைப்படும்ன்றதையும் உங்களுக்கு நான் படிவா எழுதி காட்டிட்டேன். அந்த நான் எழுதி காட்டின எல்லாத்தையும் வந்துட்டு பக்கத்துல வளனுள்ள குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பின்ன உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு பரீட்சைக்கு வந்துட்டு மிக உதவியாக வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு பரீட்சைக்கு மிக உதவியாக இருக்கும். தெளிவுதானே மாணவர்களே, அடுத்த பகுதி போவோமா? அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஆண் புனரிகள் நம்மளுக்கு தெரியும், பெண் புனரிகள் வந்துட்டு முட்டைக்கிழ மாதிரி, ஆண் புனரிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விந்து போலிகள் சொல்லுவோம். விந்து மாதிரி இருக்கிறாங்க, விந்து போலிகள் சொல்லி சொல்லுவோம். பாருங்க அவர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஆண் புனரிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க என்னமாம், ஆண் புனரிகள் அதாவது விந்து போலிகள் ஆண் கலவாக்கியிலிருந்து விடுவிக்கப்படும். பின்ன ஆண் புனரிகள் வந்து எங்கிருந்து விடுவிக்கப்படுமாம், ஆண் கலவாக்கியிலிருந்து விடுவிக்கப்படும். பெண்கள சனனிக்குள்ள வந்து முட்டை வைத்திருக்கப்படும். ஆண் கலவாக்கியிலிருந்து இந்த விந்து போலிகள் அல்லது ஆண் புனரிகள் வந்துட்டு விடுவிக்கப்படும். ஓகே, விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த வித்தற்ற கலன் தாவரங்கள், வித்தற்ற கலன் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தற்ற கலன் தாவரங்களில் வந்துட்டு கருக்கட்டலுக்கு புறநீரில் தங்கியிருக்க வித்து தாவரங்கள் அவற்றின் கருக்கட்டலிற்கு புறநீரில் தங்கியிருப்பதில்லை. பொதுவாக இந்த வித்தற்ற தாவரங்கள் இருக்காங்கானே, அது வித்தற்ற கலன் தாவரம் இல்லை, கலர்களை மற்ற தாவரங்கள் எல்லாம் தான். அதாவது வித்தற்ற தாவரங்கள் எல்லாமே கருக்கட்டலுக்காக புறநீர் வந்துட்டு அவசியம். அது விந்து போலிகள் நீந்தி போகிறதுக்கு வந்துட்டு கட்டாயமாக புறநீர் வந்துட்டு அவசியம். ஆனால் வித்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும் வித்து தாவரங்கள் அவற்றினுடைய கருக்கட்டலுக்கு வந்து புறநீரில் வந்துட்டு தங்கி இருக்கிறது இல்லை. இதோ ஒருக்கா குறிச்சு கொள்ளுங்களா, பாருங்க இதோ ஒருக்கா குறிச்சு கொள்ளுங்க. எக்ஸாம் நோட்ல இதோ ஒருக்கா குறிச்சு கொள்ளுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மளுக்கு தெரியும் வித்தட்ட தாவரங்களும் இருக்குது, வித்தட்ட தாவரங்களும் இருக்குது. வித்தட்ட தாவரங்களை பொறுத்த வரைக்கும் யார் யார் வித்தட்ட தாவரங்கள் ஞாபகப்படுத்துங்க, பிரியோபைட்டா, அடுத்து வந்துட்டு லைக்கோபைட்டா, டெரோஃபைட்டா அப்படியானாக்கள் என்ன. ஸோ அப்படியான வித்தட்ட தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அவியலில் வந்துட்டு கருக்கட்டலுக்கு வந்துட்டு புறநீர் வந்துட்டு அவசியம், புறநீர் அவசியம். வித்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும் வித்து தாவரத்துக்கு வந்துட்டு இது வந்துட்டு அவசியம் இல்லை. வித்து தாவரத்துக்கு வந்துட்டு புறநீர் என்ற விஷயம் வந்துட்டு அவசியம் இல்லை. இதை ஒருக்கா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் வந்துட்டு இதை வந்துட்டு மாற்றி கீத்தி ஏதாவது கூற்றுகள் வந்துட்டு போடலாம். உதாரணமாக வித்து தாவரங்கள், வித்து தாவரங்களுக்கு சில வித்து தாவரங்களுக்கு கருக்கட்டலுக்கு புறநீர் அவசியமாகும் அப்படியான விஷயங்கள் வந்து போடலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வித்தட்ட தாவரங்களுக்கு புறநீர் அவசியம் கருக்கட்டலுக்கு, இவருக்கு வந்துட்டு வித்து தாவரத்துக்கு வந்து அவசியம் இல்லை. இது ஒரு முக்கியமான எக்ஸாம் நோட்டாக வந்துட்டு இருக்கும். நான் தர எக்ஸாம் நோட்டையும் அவடுத்தவடுத்த குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, வளநூலில் குறிச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி, இலகுவாக பரீட்சையை எதிர்கொள்றதுக்கு. நாங்கள் இதை முடிச்சுட்டு 10,000 எம்சிக்கு கொண்ட ஒரு பகுதி வந்துட்டு பார்க்க போகிறந்தானே, அங்கே வச்சு இந்த கேள்விகள்லாம் வந்து வரும். அங்கே வச்சு நான் உங்களுக்கு அதை வந்துட்டு மறுபடி வந்துட்டு ஞாபகப்படுத்துவேன். சரிதானே மாணவர்களே, பின்ன இந்த விஷயம் வந்து தெளிவுதானே. பாருங்க இதைத்தான் சொல்கிறாங்க, வித்தட்ட தாவரங்கள் கருக்கட்டலுக்கு புறநீரில் தங்கியிருக்க வித்து தாவரங்கள் வந்துட்டு அவற்றின் கருக்கட்டலுக்கு வந்துட்டு புறநீரில் வந்துட்டு தங்கியிருப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்க, கருக்கட்டல் அதாவது வளமையாக வந்துட்டு இந்த ஆண் புனரி தாவரமும் பெண் புனரி தாவரமும் வந்துட்டு
அவியவிர புனரிகளை உருவாக்குவாங்க. ஆண் புனரி தாவரம் பிந்து போலிகளையும் பெண் புனரி தாவரம் முட்டையை வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கின உடனே ரெண்டு பேருக்கு இடையில வந்து கருக்கட்டல் வந்து நடக்கும். சரிதானே? இப்படி கருக்கட்டலுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்டா, இருமடியமான நுகம் ஒன்று உருவாக்கப்படும். இருமடியமான நுகம் ஒன்று உருவாக்கப்படும். பின்ன இந்த விஷயத்தையும் கவனிங்களா, என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி இந்த பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு வந்துட்டு வருவோம். ஸோ எக்ஸாம் நோட்டில் அடுத்த பகுதியாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுக்கு தெரியும் ஆண் புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் புனரி தாவரத்தில் வந்துட்டு என்ன இருக்குமென்னு பார்த்துருக்கோம். ஆண் கலவாக்கி என்று சொல்லி பார்த்துருக்குறோம். ஆண் கலவாக்கிகள் வந்துட்டு காணப்படும். ஆண் கலவாக்கிகளால் வந்துட்டு இந்த விந்து போலிகள் அல்லது விந்து வந்துட்டு உருவாக்கப்படும். அதாவது அவர் ஆண் புனரி கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படும். அதே மாதிரி பெண் புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் பெண் புனரி தாவரம், ஓகே, பெண் புனரி தாவரத்தில் வந்துட்டு என்ன காணப்படும் என்று சொல்லி சொன்னால் அவர் என்ன உருவாக்கப்படும், முட்டை வந்துட்டு உருவாக்கப்படும். அந்த பெண்களை சனனி இருக்கும், பெண்களை சனனிக்குள்ள வந்துட்டு முட்டை வந்துட்டு இருக்கும். இந்த முட்டையும் இந்த விந்து மந்திரம் என்ன செய்யப்படுமாடா, கருக்கட்டல் செயற்பாடுக்கு வந்துட்டு உட்படும். என்ன செயற்பாடுக்கு உட்படும், கருக்கட்டல் செயற்பாடுக்கு வந்து உட்படும். இப்படி கருக்கட்டல் செயற்பாடு யோசிங்க, முட்டை வந்துட்டு எப்படியானது, ஒரு மடியமான கலமாக இருக்கும். முட்டையை பொறுத்த வரைக்கும் முட்டை வந்துட்டு என்னது, ஒரு மடியமானதாக இருக்கும். அதே போல விந்து போலியும் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு மடியமானதாக இருக்கும். முட்டையும் ஒரு மடியம், விந்து போலியும் ஒரு மடியம். பின்ன இவ ரெண்டு பேரும் சேர்ந்து கருக்கட்டி வாராக்கள் வந்துட்டு எப்படியானதாக வந்துட்டு இருக்கும், இருமடியமானதாக இருக்கும். அந்த இருமடியமான கலத்துக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நுகம் என்று சொல்லி சொல்லுவோம். இருமடியமானதாலுக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னது, நுகம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த நுகம் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா இளையுறு பிரிவு அடைந்து முளையமாக வந்துட்டு மாறும். இனி அந்த முளையம் வந்துட்டு விருத்தி அடைந்துதான் வந்துட்டு என்ன செய்யறது, வித்தி தாவரமாக வந்துட்டு மாற்றம் அடைகிறது. பாருங்க, இது ஒரு சைக்கிள் மாதிரி வந்துட்டு போய்கொண்டு இருக்குது. பாருங்க, முதலாவது என்ன சொல்றாங்க, புனரி தாவரங்கள்ல ஆண் புனரி தாவரம் பெண் புனரி தாவரம் இருக்கும். ஆண் புனரி தாவரத்தில் ஆண் கலவாக்கி இருக்கும், பெண் புனரி தாவரத்தில் பெண்களை சன்னனி இருக்கும். சரிதானே? ஆண்கள வாக்கியால் விந்து போலி உருவாக்கப்படும், அதே மாதிரி பெண்களை சன்னியால் முட்டை உருவாக்கப்படும். அவை ரெண்டு பேருமே ஒரு மடியம். அந்த ஒரு மடியமான ஆக்கள் கருக்கட்டலுக்கு உட்பட்டு இருமடியமான நுகத்தை உருவாக்குவாங்க. நுகம் வந்துட்டு முளையமாக மாறும், அந்த முளையம் வித்தி தாவரமாக மாற்றம் அடையும். நம்மளுக்கு தெரியும் தெளிவாக, வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் வித்தி தாவரம் வந்துட்டு எப்படியான ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க, தெளிவாக இருமடியமான ஆக்கள். வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தி தாவரங்கள் வந்துட்டு எப்படியான ஆக்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா தெளிவாக இருமடியமான தாவரங்களாக வந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்தான் அதுல வந்து சொல்றாங்க. பின்ன உங்களோட எக்ஸாம் நோட்ல ரெண்டாவது நோட்டா வந்து நீங்க இந்த ஓர்டரை வந்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆண் புனரி தாவரம் பெண் புனரி தாவரம், இதுல வந்து நீங்க பெண்களை சனனி என்று எழுதினாலும் நல்ல, பெண்களை சனனில இருந்து முட்டை வந்து வருது, அதே மாதிரி ஆண்களை வாக்கிலிருந்து விந்து போலி வருது, கருக்கட்டல் நடக்குது, நுகம் முளையம் வித்தி தாவரம். சரிதானே? அடுத்து அதுகளோட மடிய நிலைகளையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, இந்த புனரிகள், நான் போன இது விஷயத்திலையுமே சொன்னது, இந்த புனரிகள் உருவாகிற நேரம் வந்துட்டு வளமையாக வந்து நம்ம ஒடுக்கற் பிரிவு நடக்குதுன்னா நினைப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு தெளிவாக புனரிகள் உருவாகிற நேரம் வந்துட்டு என்ன பிரிவு வந்துட்டு நடக்குமென்று சொல்லி சொன்னால், பாருங்க தெளிவாக வந்துட்டு என்ன பிரிவு வந்து நடக்குமென்று சொல்லி சொன்னால் இளையுறு பிரிவு வந்து நடக்கும். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பிரிவு நடக்குமென்று சொல்லி சொன்னால் இளையுறு பிரிவு வந்து நடக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விந்து போலி உருவாக்குள்ள சரி, முட்டை உருவாக்குள்ள சரி, இளையுறு பிரிவு தான் வந்து நடைபெறும். இந்த விஷயம் தெளிவுதானே மாணவர்களே? பாருங்க, அதான் சொல்றாங்க. அந்த விஷயத்தான் வந்துட்டு அடுத்த கதைக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது கருக்கட்டலின் பின்னர் இருமடியமான நுகம் ஒன்று ஒரு முளையத்தை தோற்றுவிப்பதற்காக புனரி தாவரத்தினுள் வைத்திருக்கப்பட்டு புனரி தாவரத்தால் ஊட்டமளிக்கப்படும். இது ஒரு முக்கியமான கருத்து. வளமையாக வந்துட்டு என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னால் இந்த புனரி தாவரத்துலேருந்து தான் வித்தி தாவரம் வந்துட்டு வரப்போகுது. ஏன்ன, புனரி தாவரத்துலேருந்து தான் வித்தி தாவரம் வந்துட்டு வரப்போகுது. இப்போ அந்த நுகம் பாடுறாங்கானே, இப்போ விந்து போலிகளும் முட்டையும் கருக்கட்டப்பட்டு நுகம் வருது, நுகம் வந்துட்டு முளையமாக மாறுது, முளையம் அடுத்தடுப்பில் விடுவிக்கப்படாது. என்ன செய்யமாண்டா, பெண் புனரி தாவரத்துக்குள்ளே வைக்கப்பட்டு அவர் வித்தி தாவரமாக மாறும் வரைக்கும் அது என்ன செய்யமாண்டா, அவர்களுக்குரிய போஷணை வந்துட்டு கொடுக்கப்படும். ஓகே, அவருக்குரிய போஷணை தேவை வந்துட்டு பூர்த்தி செய்யப்படும் புனரி தாவரத்தால். அதைத்தான் இந்த கருத்தில் சொல்கிறாங்க. பாருங்க, கருக்கட்டலின் பின்னர் இருமடியமான நுகம் ஒன்று ஒரு முளையத்தை தோற்றுவிப்பதற்காக புனரி தாவரத்தினுள் வைத்திருக்கப்பட்டு புனரி தாவரத்தால் வந்துட்டு ஊட்டம் அளிக்கப்படும். அதுக்கப்புறம் முளையம் வந்தது பிறகு முளையம் தொடர்ச்சியாக இளையுறு பிரிவுக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக வளர்ந்து என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், என்ன செய்யுமா, இருமடியமான வித்தி தாவரமாக விருத்தி அடையும்.
இருமடியமான வித்தி தாவரமாக வந்து விருத்தி அடையும். மாணவர்களே, இந்த பகுதி வந்து தெளிவுதானே, ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கி எடுங்க. ஒவ்வொன்றுக்குமே நாங்கள் இதுக்கு முதலீனதுக்கு வந்து எக்ஸாம் நோட் எழுதலை, ஆனால் நீங்கள் அந்த எக்ஸாம் நோட்டை எழுதுங்க. ஒவ்வொரு உங்களோட பலநூல்லே அப்படத்தை அப்படத்தையும் குறிச்சு குறிச்சு ஒரு சின்ன சின்ன தாளில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு சின்ன எக்ஸாம் நோட்டை எழுதி வைங்க. நீங்கள் படிக்க கூட ஓகே, இதுதான் முக்கியமானது, இதுதான் முக்கியமானது என்ற ஒரு தெளிவுக்கு வந்து வரலாம். அப்படி வந்து நீங்கள் பத்து பாடத்துக்கும் தயார் செஞ்சலன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏச்சித்திய நோக்கி நகர்றது வந்துட்டு ஈஸியானதாக வந்து இருக்கும். தெளிவுதானே மாணவர்களே? பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு கதைக்கிறாங்க. இப்போ வித்தி தாவரம் வந்துட்டு, வித்தி தாவரம் வந்ததுக்கு பிறகு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், கருக்கட்டலின் பின்னர் ஒடுக்கற்பிரிவு நடைபெறுவதில் ஏற்படுகின்ற தாமதம் ஒரு இருமடியமான வித்தி தாவர சந்ததியை தோற்றுவிக்கும். நம்மளுக்கு தெரியும், கருக்கட்டலுக்கு பிறகு வந்துட்டு ஓகே ஒடுக்கற்பிரிவு நடக்க கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ அதுக்கடியால் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இருமடியமான வித்தி தாவர சந்ததி தோற்றுவிக்கப்பட்டுருமென்னு சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, அதாவது கருக்கட்டலின் பின்னர் ஒடுக்கற்பிரிவு நடைபெறுவதில் ஏற்படும் தாமதம் ஒரு இருமடியமான வித்தி தாவர சந்ததியை தோற்றுவிக்கின்றது. ஓகே, கருக்கட்டலின் பின்னர் ஒடுக்கற்பிரிவு நடைபெறுவதில் ஏற்படுற தாமதம் வந்துட்டு ஒரு இருமடியமான வித்தி தாவர சந்ததியை வந்துட்டு தோற்றுவிக்குதுன்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கொடுங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, இருமடிய வித்தி தாவரம் ஒடுக்கற்பிரிவினால் ஒருமடியமான வித்திகளை தோற்றுவிக்கின்றது. இது ஒரு முக்கியமான கருத்து. நாங்கள் இப்போ வித்தி தாவரம் வார வரைக்கும் வந்துட்டு கதைச்சிட்டோம். வித்தி தாவரம் வந்ததுக்கு பிறகு பாருங்க என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி, இப்போ வந்துட்டு என்ன வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால், என்ன வந்துட்டு வித்தி தாவரம் வந்து வந்துட்டு எப்படி வித்தி தாவரம் வந்தது, அவர் முளையம் வந்துட்டு விருத்தி அடைந்தான், வித்தி தாவரம் வந்து வந்தது. இந்த வித்தி தாவரம் எப்படியானாக்கள், இருமடியமானாக்கள். இந்த வித்தி தாவரத்தில் இருந்து என்ன செய்யப்படுமாண்டா, வித்திகள் வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். வித்தி தாவரத்திலிருந்து வித்திகள் தோற்றுவிக்கப்படும். நாங்கள் படிப்போம், வித்திகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான வித்திகள் வந்துட்டு இருக்குது, ஓரின வித்தி, பல்லின வித்தி. உருவாக்கப்படுற வித்திகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமெண்டா ஓரின வித்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உருவாக்கப்படுற வித்திகள் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமான பருமன் கொண்டவையாக இருக்குமான்னு சொல்லிச்சுன்னா அதை நாங்கள் பல்லின வித்தியன்னு சொல்லுவோம். இப்படி ரெண்டு வகையான வித்தி உண்மை வந்துட்டு காணப்படுது. ஏதோ ஓ வித்தி தாவரத்தில் இருந்து வித்திகள் தோற்றுவிக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கொடுங்க, வித்திகள் வந்துட்டு எப்படியான ஆக்கள்னு சொல்லி சொன்னால் ஒருமடியமான ஆக்களாக வந்துட்டு இருக்கு. வித்திகளை பொறுத்த வரைக்கும் வித்திகள் வந்து எப்படியான ஆக்களாக இருப்பாங்க, ஒருமடியமான ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இப்படி இருமடியமான வித்தி தாவரத்தில் இருந்து ஒருமடியமான வித்திகள் உருவாகுதுண்டா, கட்டாயமாக இந்த இடத்துல வந்துட்டு என்ன பிரிவு வந்து நடக்க வேணும், ஒடுக்கற்பிரிவு வந்துட்டு நடக்க வேணும். இந்த இடத்துல வந்து என்ன பிரிவு நடக்க வேணும், ஒடுக்கற்பிரிவு வந்து நடைபெற வேணும். பாருங்க, இந்த இடத்துல வந்து என்ன பிரிவு நடக்க வேணும், ஒடுக்கற்பிரிவு வந்து நடக்க வேணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பின்ன கேட்பாங்களா என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு தாவரத்தில் வந்து ஒடுக்கற் பிரிவு படுத்த நடக்குமான்னு சொல்லி இது வந்துட்டு எக்ஸாம் நோட்டாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அதாவது தாவரங்கள் ஒடுக்கற் பிரிவு எப்போ நடக்குமாடா, வித்தி தாவரத்துலேருந்து வித்திகள் உருவாக்கல. விசேடமாக நாங்கள் வித்தி தாய்க்கலம்னு சொல்லி பார்ப்போம். அந்த வித்தி தாய்க்கலங்கள்ல இருந்து தான் வந்துட்டு இந்த வித்திகள் வந்துட்டு உருவாக்கப்படுறது. வித்தி தாய்க்கலங்கள்ல இருந்து தான் வித்திகள் உருவாக்கப்படுறது. இப்படி வித்தி தாய்க்கலங்கள்ல இருந்து வித்திகள் வந்துட்டு உருவாக்கக்குள்ள தான் தாவரங்களில் வந்துட்டு ஒடுக்கற் பிரிவு நடைபெறுறது. அதைத்தான் அந்த விஷயத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க, வித்திகளை பொறுத்த வரைக்கும் ஒருமடியமான புன்னணி தாவரங்களாக வளர்ச்சி அடைகின்றன சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, வித்திகள் ஒருமடியமான புன்னணி தாவரங்களாக வந்துட்டு வளர்ச்சி அடையும். நம்மளுக்கு தெரியும், வித்திகள் வந்துட்டு ஒருமடியமானவை. அந்த ஒருமடியமான வித்திகளால் வந்து தோற்றுவிக்கப்படுற தாவரங்கள் புன்னணி தாவரங்கள்னு சொல்றோம். அவையும் தெளிவாக வந்துட்டு எப்படியானவையாக இருக்கும், ஒருமடியமான தாவரங்களாக இருக்கும். அவையும் ஒருமடியமான தாவரங்களாக இருக்கும். பின்ன இது தொடர்பாக சரிதானமானவர்கள் இந்த விஷயம், அதாவது இந்த வித்திகள் உருவாக்குற புன்னணி தாவரங்களும் தெளிவாக ஒருமடியமான புன்னணி தாவரங்களை வந்து உருவாக்கும். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தரை தாவரங்களினுடைய கூர்ப்பின் போது இருமடிய வித்தி தாவர சந்ததியானது தரையில் வெற்றிகரமாக குடியேறுவதற்கு தேவையான இசைவாக்கங்களை பெற்று வாழ்க்கை வட்டத்தில் ஆட்சியான தாவரங்களாக வந்துள்ளன. பாருங்க, இதுல வந்துட்டு இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சந்ததி பரிவிருத்தி என்று சொல்லி. சந்ததி பரிவிருத்தியை பொறுத்த வரைக்கும் ஒருமடியமான புன்னெறி தாவர சந்ததியும் இருக்கு, இருமடியமான வித்தி தாவர சந்ததியும் இருக்குது. ஆனால் என்ன சொல்றாங்கடா, பிரியோபைட்டா, பிரியோபைட்டா அப்படி லைக்கோபைட்டா, டெரோஃபைட்டா, அதுக்கு பிறகு வந்துட்டு சைக்கடோஃபைட்டா, கொனிஃபெரோஃபைட்டா, நீட்டோஃபைட்டா, அந்தோஃபைட்டான்னு சொல்லி தாவரங்களினுடைய கூர்ப்பு நடக்க 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 என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எந்த சந்ததி வந்து வலுவடைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னா அவர் வித்தி தாவர சந்ததி வந்துட்டு வலுவடைஞ்சு கொண்டு போகும்.
அவர் வித்தி தாவர சந்ததி வந்துட்டு வலுவடைஞ்சு கொண்டு போற நேரம் புனரி தாவர சந்ததி வந்து ஒடுக்கப்பட்டு கொண்டே போகும். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த தரைக்கு வந்துட்டு உரிய இசை வாக்கங்கள் எல்லாமே வந்துட்டு வித்தி தாவர சந்ததியின் கையில இருந்தபடியா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த இருமடியமான வித்தி தாவர சந்ததி வந்துட்டு தரையில் வெற்றிகரமாக குடியேறுவதற்கு ஒரு ஆட்சியான தாவரங்களாக வந்திருக்கு. பின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பின்ன எக்ஸாம் நோட்ல வந்துட்டு குறிச்சு கொள்ளுங்க என்ன விஷயத்த குறிங்கன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்த குறிங்க. அதாவது நாங்கள் பார்க்க போகிற இந்த குறிப்பு ஒழுங்கில் வந்துட்டு இந்த பிரியோபைட்டாக்கள் வந்துட்டு இருக்காங்கண்ணே, இந்த பிரியோபைட்டாக்களில் மாத்திரம்தான் வந்துட்டு என்ன தாவரம் ஆட்சின்னு சொல்லி சொன்னா புனரி தாவரம் ஆட்சி. இது நான் உங்களுக்கு மூன்றாம் பாடத்திலே சொல்லி தந்திருக்கிறேன். ஏன்னா பிரியோபைட்டாக்களில் பிரியோபைட்டாக்களில் மாத்திரம்தான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா புனரி தாவரம் ஆட்சியானதாக இருக்கும். பிரியோபைட்டாக்களில் மட்டும்தான் புனரி தாவரம் வந்துட்டு ஆட்சியானவையாக வந்துட்டு இருக்கும். மிகுதியாக இருக்கிற எல்லா தாவரங்கள்லையும், அதாவது மிச்சம் இருக்கிற எல்லா தாவரங்கள்லையும், மிச்சம் எல்லா தாவரங்கள்லையும் வந்துட்டு வித்தி தாவரங்கள் தான் ஆட்சி. மிச்சம் எல்லாருலையுமே வந்துட்டு வித்தி தாவரம் தான் வந்துட்டு ஆட்சி என்ற விஷயத்தை வந்து ஒருக்கா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்டா இந்த விஷயத்தையும் ஒருக்கமாக பண்ணுங்க. என்னடா பின்வரும் கூற்றுகள் சரியானது, பின்வரும் கூற்றுகள் பிழையானது, அப்படியான கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துட்டு இருக்குது. பின்ன இதையும் ஒருக்கமாக பண்ணுங்க. என்ன சந்தர்ப்பம்னு சொல்லி சொன்னா இந்த புனரி தாவரம் இருக்காங்கண்ணே, இந்த புனரி தாவரம் வந்துட்டு குறிப்பின் போக்கில் வந்துட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டு போகும். குறிப்பின் போக்கில் வந்துட்டு என்ன செய்யப்படும், ஒடுக்கப்படும். அதே நேரம் வந்துட்டு வித்தி தாவரங்களை பொறுத்த வரைக்கும், வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் வித்தி தாவரம் வந்துட்டு குறிப்பின் போக்கில் வந்துட்டு என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா விரிவாக்கப்படும், அல்லது நன்கு கூர்ப்படையும், விரிவாக்கப்படும். ஓகே, பின்ன இந்த கூற்றை வந்துட்டு சில நேரங்களில் மாற்றி போடலாம். பின்வரும் கூற்றுகள் சரியானது பிழையானதுகள்ல கவனிச்சு கொள்ளுங்க. பின்ன புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் புனரி தாவரங்கள் குறிப்பின் போக்குல வந்துட்டு ஒடுக்கப்படுறதோட வித்தி தாவரங்கள் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா குறிப்பின் போக்குல நல்லா விருத்தி அடைஞ்சு கொண்டு போகும். அடுத்தது இந்த நோடையும் ஞாபகம் வச்சு கொடுங்க. பிரியோபைட்டாக்கள்ல மாத்திரம்தான் புனரி தாவரம் ஆட்சியுடையதாக இருக்கும். மிச்சம் எல்லாருலையுமே வந்துட்டு வித்தி தாவரம் தான் ஆட்சி. அதோட ஆட்சி தன்மை குறிப்பின் போக்குல வந்துட்டு வித்தி தாவரத்துல கையில வந்துட்டு கூடி கொண்டு போகும் என்ற விஷயத்தையும் வந்துட்டு ஞாபகத்துல வச்சு கொடுங்க. மாணவர்களே, இந்த விஷயம் வந்து தெளிவுதானே? பாருங்க, அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கருத்தை வந்துட்டு பார்ப்போம். வித்து தாவரங்களில், ஓகே என்ன கதைக்கலான்னு பாருங்க, வித்து தாவரங்களில் புனரி தாவர சந்ததி படிப்படியாக ஒடுக்கப்பட்டு வித்து தாவர சந்ததியில் தங்கி வாழ்கின்றன. அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த விஷயம்தான், பிரியோபைட்டாக்கள்ல புனரி தாவரம் ஆட்சி, வித்து தாவரம் பின்னடைவு. அதுக்கப்புறம் வந்த லைக்கோபைட்டாக்கள்ல, அப்புறம் வந்த டெரோபைட்டாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புனரி தாவரம் ஒடுக்கப்பட்டு வந்து கிட்டத்தட்ட வித்து தாவரங்கள் தோற்றுவிக்கப்படக்குள்ள பூரணமாக புனரி தாவர சந்ததியானது வித்தி தாவர சந்ததியில வந்து தங்கியிருக்கும். புனரி தாவர சந்ததியானது வித்தி தாவர சந்ததியில வந்துட்டு தங்கி இருக்கிற நிலைக்கு வந்துட்டு மாறுது. பின்ன ஞாபகம் வச்சு கொடுங்க, இதன் போது வித்து தாவரங்கள்ல புனரி தாவர சந்ததி வந்துட்டு என்ன செய்யப்படுமாடா, படிப்படியாக ஒடுக்கப்பட்டு வித்தி தாவர சந்ததியில வந்து தங்கி வாழுது. இந்த கருத்தையும் வந்துட்டு ஒருக்கா அவங்களோட எக்ஸாம் நோட்ல வந்துட்டு குறிச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, இந்த நாங்கள் எத்தனை கருத்து குறிச்சிருக்கோம், மூன்று கருத்து குறிச்சிருக்கோம் எக்ஸாம் நோட்ல. இதையும் வந்துட்டு குறிச்சுக்கொள்ளுங்களா. அதாவது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன சொல்றாங்க. நாலாவது விஷயம், வித்தி தாவரங்கள்ல வந்து புனரி தாவர சந்ததி படிப்படியாக ஒடுக்கப்பட்டு வித்தி தாவர சந்ததியில வந்து தங்கி வாழ்கின்றன. இந்த கருத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த இதிலே குறிச்சிருக்கிறோம். ஆனா தெளிவாக பூரணமான தங்கி இருக்கிறது வித்து தாவரங்கள்ல. வித்து தாவரம் என்று சொல்லக்குள்ள வித்து மூடி உளி, வித்து மூடி ஈலி என்று இருக்கதானே, அவியல்ல வந்துட்டு அதாவது வித்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும், வித்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அவரை வித்து தாவரங்கள்ல வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லிச்சோன்னா பூரணமாக தங்கி இருக்கும். வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் வித்து தாவரம் வந்துட்டு என்ன செய்யப்படும்னா பூரணமாக வந்துட்டு தங்கி இருக்கும். ஓகே, ஸோ வித்து தாவரத்துல வந்துட்டு பூரணமாக தங்கி இருக்கும் யாரு, இந்த புனரி தாவரம். யாருல, வித்தி தாவரத்துல. ஞாபகம் கொடுங்க, வித்து தாவரம், வித்து தாவரம் என்று சொல்லி சொன்னா ஜிம்னஸ்போம் அங்கீஸ்போம்னு சொல்ற அவையில எல்லாம் பார்த்தோம்னா புனரி தாவரம் பூரணமாகவே தங்கி இருக்கும். இப்போ ஆரம்ப கட்டாக்கள்ல முதலாவது பிரியோபைட்டாக்கள்ல புனரி தாவரம் தான் ஆட்சி, நாங்கள் மூன்றாம் படத்துல படிச்சிருக்கோம். வித்தி தாவரம் பின்னடைவு. அதுபோல லைக்கோபைட்டாக்கு போக்குள்ள வந்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமனான ஒரு ஆட்சி மாதிரி, உண்மையிலேயே புனரி தாவரம் தான் ஆட்சி, ஆனால் ரெண்டு பேரும் ஈக்குவலான ஆக்கள் மாதிரி இருப்பாங்க. அதுபோல டெரோபைட்டாக்கு போகக்குள்ள கொஞ்சம் ஒடுக்கப்படும். அதுக்கப்புறம் போக 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 ஒடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட வித்து தாவரம் ஆகக்குள்ள வந்துட்டு
புனரி தாவரம் வந்துட்டு பூரணமாக வந்துட்டு என்னத்துல தங்கி இருக்குமாடா, வித்து தாவரத்துல வந்துட்டு தங்கி இருக்கும். இந்த இவ்வளவு எக்ஸாம் நோட்டையும் வந்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பின்ன இந்த விஷயம் முக்கியம், ஒடுக்கற் பிரிவு நடந்தால் வித்துகள் வருதுன்ற விஷயம் முக்கியம், பிரியோபைட்டாக்கள் தான் பிரியோபைட்டாவில் புனரித்தாவரம் ஆட்சி, மிச்சம் எல்லாருலேயும் வித்துதாவரம் ஆட்சி, புனரித்தாவரம் வந்துட்டு குறிப்பின் பகுதியில் ஒடுக்கப்பட்டு கொண்டு போகும், வித்துதாவரம் ஆட்சி அடைஞ்சு கொண்டு போகும். அடுத்த வித்து தாவரத்தில் வந்துட்டு புனரித்தாவரம் வந்துட்டு வித்து தாவரங்கள் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தங்கி இருக்கும். அந்த விஷயத்தையும் வடிவாக வந்துட்டு ஒருக்கா குறித்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே, இந்த பகுதி வந்துட்டு தெளிவு தானே? இதிலிருந்து ஒரு பூரணமான விளக்கம் எடுத்தியல் தானே? அடுத்த பகுதிக்கு போவோமா? பாருங்க, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு போக நேற்றத்தினுடைய வாழ்க்கை வட்டம். நம்மளுக்கு தெரியும், போக நேற்றத்தை பொறுத்த வரைக்கும் போக நேற்றம் என்று சொல்லி சொன்னால் வந்துட்டு யாரு, பிரியோபைட்டாக்களின் உதாரணமாக நாங்கள் சொல்லப்படுற பகுதி. ஏன்னா போக நேற்றத்தை பொறுத்த வரைக்கும் பிரியோபைட்டாக்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுற பகுதி தான் வந்துட்டு இந்த போக நேற்றம் என்றது. நாங்கள் பிரியோபைட்டாக்களினுடைய அமைப்பு, அவரினுடைய வாழ்க்கை வட்டம் சம்பந்தமாக ஏற்கனவே அழகு மூன்றில் வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். அதில் தொடர்ச்சியாக வந்துட்டு இங்கே வந்து தெளிவாக அதை பற்றி இன்னும் விரிவாக வந்துட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அது பிரியோபைட்டாவாக வந்துட்டு இருக்கலாம், யார் நெம்பிரோலெபிஸாக இருக்கலாம், எல்லாருலேயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் வந்துட்டு பொதுவான விஷயங்கள் இருக்குது. ஒன்று புனரி தாவரம், அடுத்தது வித்து தாவரம். பின்ன ஒவ்வொரு சந்ததியும் ஒவ்வொரு இதுவும் வரக்கூட, ஒவ்வொரு தாவரமும் வரக்கூட, முதலாவது நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த சந்ததி வந்துட்டு ஆட்சியானதுன்ட்டு தெரிஞ்சிருக்க வேணும். பின்ன முதலாவது குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த போக நேற்றத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கவனிங்க, போக நேற்றத்தை பொறுத்த வரைக்கும் போக நேற்றத்தில் வந்துட்டு எந்த ஆட்சியான தாவரம்னு சொல்லி சொன்னா புனரி தாவரம் தான் ஆட்சி. இது ஒரு முக்கியமான ஒரு இயல்பு, வேற ஒத்தர்லையுமே இந்த இயல்பு இல்லை. புனரி தாவரம் ஆட்சியாக இருக்கிறது இவரில் மாத்திரம்தான். அதே நேரம் வித்து தாவரம் வந்துட்டு புனரி தாவரத்தில் தங்கி இருக்கும். வித்து தாவரம் தங்கி இருக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு புனரி தாவரம் வந்துட்டு ஆட்சியுடையதாக வந்து இருக்கும். இது ஒருக்கா எக்ஸாம் நோட்டில் மார்க் பண்ணி கொடுங்க. ஸோ புனரி தாவரம் வந்துட்டு பூரணமாக ஆட்சியுடையதாக இருக்கும், அதே நேரம் வந்துட்டு வித்து தாவரம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கும்னு சொல்லி சொன்னால் புனரி தாவரத்தில் வந்து தங்கி இருக்கிற நிலை வந்து இருக்கும். இந்த நிலை வந்துட்டு வேறு எந்த ஒரு தாவரத்துக்கு நாங்கள் சொல்ல இயலாது. அதுவும் பிரியோபைட்டாக்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். இந்த புனரி தாவரங்கள் ஆட்சி அடைகிறது வந்துட்டு இவருக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கும். பின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பின்ன புனரி தாவரம் வந்துட்டு ஆட்சியாக இருக்கிறது வந்துட்டு யாரில், போக நேரத்தில் மட்டும். இதைத்தான் அவர முதலாவது விஷயமாக வந்துட்டு சொல்றாங்க. பாருங்க, இங்க வந்துட்டு தெளிவாக சொல்றாங்க. பாருங்க, புனரி தாவரத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது புனரி தாவரம் வந்து ஆட்சியான தாவரமாக இருக்கிறதோட அவர இயல்புகள் சம்பந்தமாக வந்து கதைக்க வர்றாங்க. இந்த புனரி தாவரத்தினுடைய இயல்புகள் சம்பந்தமாக வந்து கதைக்க வர்றாங்க. முதல்ல வந்து பெரியதாக வந்துட்டு இருக்குமா, வித்தி தாவரத்தை விட கூடிய காலம் வாழும். என்னவா, ஒரு வித்தி தாவரத்தை விட கூடிய காலம் வந்துட்டு வாழக்கூடிய ஆக்களாக வந்து இருப்பாங்க. ஞாபகம் வச்சு கொடுங்க, புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியான தாவரமாக இருப்பாங்க, பெரியதாக இருப்பாங்க, அதே நேரம் வித்தி தாவரத்தை விட கூடிய காலம் வாழக்கூடியவையாக வந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இவரை புனரி தாவரம் வந்துட்டு ஒளித்தொகுப்புக்குரியதாக வந்துட்டு இருக்கும். தெளிவாக இந்த போக நேரத்தை பொறுத்த வரைக்கும் போக நேரத்தினுடைய புனரி தாவரத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒளித்தொகுப்புக்குரியதாக வந்துட்டு இருக்கும். அவர அமைப்பை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், புனரி தாவரத்தில் தண்டு இலை வேர்போலிகள் என்பன காணப்படும். தண்டு இலை வேர்போலிகள் கொண்ட ஒரு அமைப்பு வந்துட்டு காணப்படும். அடுத்தது சொல்றாங்க, இவர புனரி தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஈரில்லமானவை அல்லது ஒரு பாலானவை என்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. புனரி தாவரங்கள் ஈரில்லமானவை அல்லது ஒரு பாலானவை. அப்படின்னா என்ன ஈரில்லமானவை என்று சொல்லி சொன்னா வந்துட்டு என்ன, நாங்க என்ன சொல்ல போறோம், அதாவது பாருங்க, ஈரில்லமானவை என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா ரெண்டு இல்லத்துக்குள்ளே இருக்குமான்னு ஞாபகம் வச்சுக்கொடுங்க. அதாவது அவர ஆண் கட்டமைப்பும் அவர பெண் கட்டமைப்பும் வந்துட்டு ரெண்டு தாவரங்களில் வந்துட்டு இருக்குமென்று சொல்லி சொன்னா அதுக்கு சொல்ற பேர் தான் ஈரில்லம்னு சொல்லுவோம். அதாவது அவர ஆண் புனரி தாவரமாகவும் பெண் புனரி தாவரமாகவும் இருக்கும். ரெண்டு தாவரங்கள், ஆண் புனரி தாவரத்தில் ஆண் கட்டமைப்பும் பெண் புனரி தாவரத்தில் பெண் கட்டமைப்பண்டும் ரெண்டு தாவரம் புனரி தாவரத்திலே இருக்கும். இப்படி இருக்கிறது தான் ஈரில்லமானவைன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு பாலானவைன்னு சொல்லுவாங்க. பின்ன இந்த இயல்புகள் எல்லாத்தையும் எக்ஸாம் நோட்டில் வந்துட்டு குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இலகுவான முறையில் வந்துட்டு அதை வந்துட்டு குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பின்ன என்னென்ன சொல்ல போறோம், பின்ன இவர புனரி தாவரம் தான் ஆட்சியானதுன்னு சொல்லிட்டோம். என்ன இவர புனரி தாவரம் தான் ஆட்சியானதுன்னு சொல்லிட்டோம். பின்ன இவர் இந்த புனரி தாவரத்துல இயல்புகள், பின்ன புனரி தாவரத்தினுடைய
இயல்புகள் சம்மந்தமாக கதைக்கப்புறம் முதலாவது வந்து பெரிய பெரியதாக வந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கூடின காலம் வந்துட்டு வாழும், புனரித்தாபரத்தை விட கூடிய காலம் வந்துட்டு வாழும், கூடிய காலம் வந்துட்டு வாழக்கூடியவையாக இருக்கும். இவ வந்துட்டு தண்டு இலை வேர்போலி என்று சொல்லி அவருடைய உடம்பு வந்துட்டு கூர்ப்படைஞ்சிருக்கும். அடுத்த தெளிவாக வந்துட்டு ஈரில்லமானவை. இப்படி ஷோர்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம் நோட் ஒன்று குறித்து வச்சுக்கோங்க. புனரித்தாபரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு கொஞ்சம் அளவில் பெரியால் கூடிய காலம் இருப்பாங்க, தண்டு இலை வேர்போலி என இருக்கும், அது தவிர வந்துட்டு ஈரில்லமுடையவையாக வந்துட்டு இருக்கும். பின்ன இவ்வளவு தானே அதில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. பாருங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அவரை புனரித்தாவரம் ஒளித்தொகுப்புக்குரியது. பின்ன அதையும் ஒருக்கா மார்க் பண்ணி கொள்ளுங்களா. அவரை புனரித்தாவரம் வந்துட்டு எப்படியானதாக இருக்கும், ஒளித்தொகுப்புக்குரியவையாக வந்துட்டு இருக்கும். ஒரு ஆள் வந்துட்டு என்ன செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க, ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இப்படி நோமலாக வந்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க. பின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இவரை புனரித்தாவரத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய காலம் வாழும், அப்போ அளவில் பெரியாக்கள் தண்டு இலை வேர்போடி என்று இருக்கும், ஒளித்தொகுப்பு செய்வாங்க, ஈரில்ல முடியாது. இவ்வளோ விஷயம் தெளிவு தானே. இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்துட்டு எக்ஸாம் நோட்டில் வந்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஈரில்ல மடம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஆண் கட்டமைப்பும் பெண் கட்டமைப்பும் வெவ்வேறு தாவரங்களில் வந்து காணப்படுறதுக்கு சொல்கிற பேர் தான் வந்து ஈரில்லம். அல்லது அதுக்கு இன்னும் ஒரு பேரும் இருக்குது, ஒரு பாலானவை. இந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்துட்டு உங்களோட எக்ஸாம் நோட்டில் வந்துட்டு குறித்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதான மாணவர்களே, இந்த பகுதி தெளிவு தானே. அடுத்த பகுதிக்கு போவோமா? பாருங்கள் தொடர்ச்சியாக சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு அவர் ஆண் புனரித்தாவரங்கள் சம்பந்தமாக கதைக்க வர்றாங்க. பின்ன புனரித்தாவரங்கள்ற பொதுவான இயல்புகள் தான் நாங்கள் வந்துட்டு பார்த்த விஷயம். புனரித்தாவரங்கள்ற பொதுவான இயல்பை பொறுத்த வரைக்கும் அளவில் பெருசாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி நான் வேறு என்ன கதைச்சிருந்தோம், அவரை பொறுத்த வரைக்கும் அவரை தண்டு அதே மாதிரி இலை வேர்போடி என்று வியத்தம் அடைஞ்சிருப்பாங்க, ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க, ஈரில்லமுடைய ஆக்களாக இருப்பாங்க, அப்படியான விஷயங்கள் வந்துட்டு கதைச்சிருந்தோம். இப்போ வந்துட்டு நாங்கள் அவர் ஆண் புனரித்தாவரம் வந்துட்டு எப்படி இருக்கும், பெண் புனரித்தாவரம் வந்துட்டு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்கும்ன்ற விஷயத்தை தான் அடுத்ததாக வந்துட்டு பார்க்க போகிறோம். பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்களா. அதாவது முதிர்ச்சி உற்ற ஆண் புனரித்தாவரங்கள் பல விந்துகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆண் களவாக்கிகளை உருவாக்கும். இது நம்மளுக்கு தெரியும். ஆண் புனரித்தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் புனரித்தாவரங்கள் வந்துட்டு ஆண் களவாக்கிகளை உருவாக்கும், அது வந்துட்டு விந்துகளை தோற்றுவிக்கும். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். பின்ன இதையும் வந்துட்டு எக்ஸாம் நோட்டில் வந்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க. பின்ன போகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் சரிதானே, போகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆண் புனரித்தாவரம் இருக்காங்கானே, இவரில் வந்து தெளிவாக ஈரிலம்னு சொல்லிட்டோம். பின்ன ஆண் புனரித்தாவரமும் இருக்கும், பெண் புனரித்தாவரமும் வந்துட்டு இருக்கும். ஆண் புனரித்தாவரமும் இருக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு பெண் புனரித்தாவரமும் இருக்கும். இவர் ஆண் புனரித்தாவரத்தில் வந்துட்டு ஆண் கலவாக்கிகள் என்ற கட்டமைப்பு இருக்கும், ஆண் கலவாக்கி என்ற கட்டமைப்பு வந்துட்டு இருக்கும். இந்த ஆண் கலவாக்கிகள் வந்துட்டு விந்துக்களை வந்துட்டு உற்பத்தி செய்யும். ஆண் கலவாக்கிகளை பொறுத்த வரைக்கும் ஆண் கலவாக்கிகள் வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னால் விந்துக்களை வந்து உற்பத்தி செய்யும். பின்ன சரிதானே, இந்த விஷயம் சரிதானே. பாருங்க இதைத்தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. முதிர்ச்சி விட்டு ஆண் புனரித்தாவரங்கள் பல விந்துகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆண் கலவாக்கிகளை உருவாக்கும். அந்த ஆண் கலவாக்கிகள் தான் வந்து விந்துகளை வந்து உருவாக்குறாக்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவரை பெண் புனரித்தாவரம் சம்பந்தமாக சொல்கிறாங்க. அவரை பெண் புனரித்தாவரங்கள் பெண்கள சனனிகளை தோற்றுவிக்கும். அவரை பெண் புனரித்தாவரத்துக்குள்ளே பெண் புனரித்தாவரம் வந்துட்டு என்னத்தை தோற்றுவிக்குமா, அப்போ ஆண் புனரித்தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் புனரித்தாவரம் வந்துட்டு ஆண் கலவாக்கிகளை தோற்றுவிக்கிற மாதிரி, ஆண் புனரித்தாவரம் ஆண் கலவாக்கிகளை தோற்றுவிக்கிற மாதிரி பெண் புனரித்தாவரங்கள் வந்துட்டு என்னத்தை உருவாக்குமான்னு சொல்லி சொன்னால் பெண்களை சனனிகளை தோற்றுவிக்கும். என்னத்தை தோற்றுவிக்குமா, பெண்களை சனனிகளை வந்துட்டு தோற்றுவிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க இந்த பெண்களை சனனிக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குமென்று சொல்லி சொன்னால் பெண்களை சனனியுள் ஒரு தனித்த முட்டை உருவாக்கப்படும். பெண்களை சனனிக்குள்ளே வந்துட்டு தின முட்டை இருக்குமா, விந்து நிறைய உருவாக்கப்படும். ஆனால் முட்டை வந்துட்டு ஒன்று தான் உருவாக்கப்படும். இந்த பெண்களை சனனிக்குள்ளே வந்துட்டு ஒரு தனித்த முட்டை வந்துட்டு உருவாக்கப்படுமா. மிக மிக முக்கியமான விஷயம், விந்து வந்துட்டு என்ன செய்யாதுன்னு சொல்லி விந்து வந்துட்டு என்ன செய்யுமென்று சொல்லி சொன்னால் முட்டையை நோக்கி போகும், அசையக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஆனால் முட்டை வந்துட்டு பெண்களை சனனிக்குள்ளான் இருக்கும், அது வந்துட்டு வெளியிடப்படுறது இல்லை. இது ஒரு முக்கியமான கருத்து. ஓகே, முட்டை வந்துட்டு வெளிவிடப்படுவதில்லை. இது வந்துட்டு பின்வரும் கூற்றுகள் சரியானது, பின்வரும் கூற்றுகள் பிழையானது, அப்படியான கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய ஒரு விஷயம். பின்ன அதை வந்துட்டு வடியோருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இங்கே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் முட்டை வந்துட்டு என்ன செய்யாது, வெளிவிடப்படாது. இது ஒரு முக்கியமான கருத்து. பாருங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி, முட்டை வெளிவிடப்படுவதில்லை.
அந்த முட்டை வந்து என்ன செய்யாதாம், வெளிவிடப்படாதாம். அடுத்தது சொல்றாங்க பாருங்க, ஆனா விந்துகள் வந்துட்டு அசையக்கூடியவையாக இருக்கும், அதுக்கும் விசேடமான இயல்புகள் சொல்றாங்க பாருங்க. அவரோட விந்துகள் தெளிவாக சவுக்குமுளை கொண்ட இயங்கக்கூடிய விந்து புற நீரின் ஊடாக முட்டையை நோக்கி நீந்தும். தெளிவாக நாங்கள் பார்த்துட்டோம், அதாவது வித்தட்ட தாவரங்களுக்கு எல்லாமே கருக்கட்டலுக்காக வந்து நீர் வந்துட்டு புற நீர் வந்துட்டு அவசியம்னு நாங்கள் படிச்சுட்டோம். பின்ன தெளிவாக இருக்க வேணும், அவர் விந்தை பொறுத்த வரைக்கும் சவுக்குமுளை கொண்ட விந்தாக இருக்கும், இயங்கக்கூடிய விந்து வந்துட்டு புற நீருக்கூடாக பயணிச்சு முட்டையை நோக்கி நீந்த வலிக்கிடும். பின்ன இந்த விஷயங்கள்ல வந்துட்டு எக்ஸாம் நோட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு எடுப்போம். பின்ன எக்ஸாம் நோட்டுக்கு தேவையான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, போக நேரத்தை பொறுத்த வரைக்கும் போக நேரத்தில் வந்துட்டு ஆண் புனரி தாவரம் இருக்கும், பெண் புனரி தாவரம் இருக்கும். ஆண் புனரி தாவரத்தில் வந்து ஆண்களை பாக்கி இருக்கும், விந்துகளை வந்து உற்பத்தி செய்யும். எவ்வளவு விந்துகளை உற்பத்தி செய்யும், ஒரு விந்தையை உற்பத்தி செய்யும் இல்லை, பல விந்துகளை வந்துட்டு உற்பத்தி செய்யும். ஏன்னா இந்த பல விந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த விந்துகள் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், கருக்கட்டுறதுக்கு கட்டாயமாக புற நீர் வந்துட்டு அவசியம். இதை ஒருக்கா குறித்து வச்சுக்கொள்ளுங்க, போக நேற்றத்தினுடைய விந்துகள் முட்டையை நோக்கி போய் அதை கருக்கட்டுறன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்துட்டு அவருக்கு வந்து புற நீர் வந்துட்டு அவசியம். ஏன்னா வித்தட்ட தாவரங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு புற நீர் வந்துட்டு கருக்கட்டலுக்கு வந்துட்டு அவசியம். அதோட வந்துட்டு இவரை விந்துகை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சவுக்குமுளை கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அவரை விந்து வந்துட்டு எப்படி இருக்குமா, சவுக்குமுளை கொண்டவையாக இருக்கும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வந்துட்டு இவர் தான் இயங்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. ஓகே, இயங்கக்கூடிய ஆளாகவும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது சவுக்குமுளை கொண்டாலாம் இருப்பாங்க, இயங்கக்கூடிய ஆளாகவும் வந்துட்டு விந்து வந்துட்டு காணப்படுவாங்க. முட்டையால் வந்துட்டு முட்டை வந்து வெளியிடப்படுறதில்லை, இயங்குற இல்லை, இவர் தான் போய் தேடி போக வேணும் அவ. பின்ன பாருங்க, பெண்புனரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்புனரி தாவரத்தால் வந்துட்டு என்ன உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லி சொன்னால், பெண்களை சனனி வந்துட்டு உருவாக்கப்படும். அந்த பெண்களை சனனிக்குள்ள வந்துட்டு பெண்களை சனனிக்குள்ள வந்து என்ன என்ன உருவாக்கப்படும், முட்டை உருவாக்கப்படும். தெளிவாக இருக்கணும், எத்தனை பல முட்டைகள் உருவாக்கப்படுமா, இல்லை பல முட்டைகள் வந்துட்டு உருவாக்கப்படுறதில்லை. எத்தனை முட்டை வந்துட்டு உருவாக்கப்படும்னு சொல்லி சொன்னால், ஒரே ஒரு முட்டை தான் உருவாக்கப்படும். எத்தனை முட்டை உருவாக்கப்படும், ஒரே ஒரு முட்டை தான் உருவாக்கப்படும். இந்த ஒரே ஒரு முட்டையை நோக்கி இந்த பல விந்துக்கலங்கள் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா, போய் அந்த முட்டையை வந்துட்டு பெண்களை சன்னனிக்குள்ள வந்துட்டு கருக்கட்டும், பெண்களை சன்னனிக்குள்ள கருக்கட்டும். இந்த கருக்கட்டலுக்கு கட்டாயமாக புற நீர் வந்துட்டு அவசியம், கட்டாயமாக வித்தட்ட தாவரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு புற நீர் வந்துட்டு அவசியமாகுது. பின்ன இந்த கருக்கட்டல் நடக்கிறதுக்கும் புற நீர் வந்துட்டு அவசியமாக இருக்குது. பின்ன இதில் ஒரு முக்கியமான கருத்து அப்படியே சொல்லலை, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த ஆண் கிளவாக்கிலேருந்து விந்துகள் உருவாகிறதும் பெண்களை சென்னையிலேருந்து முட்டை உருவாகிற நேரம் வந்துட்டு என்ன பிரிவு நடக்கும்னு சொல்லி சொன்னால், இளையுறு பிரிவு நடக்கும். என்ன பிரிவு நடக்கும், இளையுறு பிரிவு நடக்கும். அதையும் வந்துட்டு ஒருக்கா வந்துட்டு குறித்து வச்சுக்கொள்ளுங்க. பின்ன இந்த பகுதி வந்து தெளிவுதானே மாணவர்களே, அடுத்த பகுதிக்கு போவோமா? பாருங்க தொடர்ச்சியாக பின்ன இந்த விஷயம் அவ்வளோ வந்துட்டு பார்த்துட்டோம், இதுக்குரிய எக்ஸாம் நோட்டையும் வந்து குறிச்சிட்டோம். பின்ன அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு போவோம். அடுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த நாங்கள் சொல்லிட்டு தானே பல விந்துகள் உருவாக்கப்படும், அவர் முட்டையை நோக்கி போகுமெண்டு. அந்த முட்டையை நோக்கி போகிறதுக்கு வந்துட்டு சில காரணிகள் வந்துட்டு அவைகளுக்கு வந்து உதவும். அது தொடர்பாகத்தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு சொல்றாங்க பாருங்க, என்ன கதைக்கிறாங்கன்னு பாருங்க. இது ரசாயன கவர்ச்சி பதார்த்தங்களால் கவரப்பட்டு பெண்களை சனனியினுள் புகுந்து கொள்ளும். அந்த உருவாக்கப்படுற விந்துகள் இருக்காங்கானே, இந்த உருவாக்கப்படுற விந்துகள் வந்துட்டு என்ன செய்யப்படுமெண்டா, இந்த பெண்களை சனனியால் சில ரசாயன பதார்த்தங்கள் வந்துட்டு விடப்படும். அந்த ரசாயன பதார்த்தங்களை கவரப்பட்டு இவர் தேடி போய் அந்த பெண்களை சனனிக்குள்ள வந்துட்டு புகுந்து கொள்ளுவாங்க. ஏன் பெண்களை சனனிக்குள்ள புகுந்து கொள்ள வேணும், ஏனெண்டா பெண்களை சனனிக்குள்ள வந்து முட்டை கிளம்பி இருக்குது. ஸோ பின் அங்கே போய் வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளும், என்ன செஞ்சு கொள்ளுவார், இவர் புகுந்து கொள்ளுவார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், இந்த விந்து வந்துட்டு முட்டையுடன் இணைந்து இருமடியமான நுகத்தை தோற்றுவிக்கும். நம்மளுக்கு தெரியும் இந்த விந்து முட்டையோடு சேர்ந்து வந்துட்டு என்ன செய்யப்படும், இருமடியமான நுகத்தை வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். நுகம் உடனே வெளியில் வெளிவிடப்பட்டுருமா, நாங்கள் பார்த்துருக்கோம் நுகம் உடனே வெளியில் வெளிவிடப்படாது. எங்கே அது வச்சு பாதுகாக்க, அது வந்து இளம் கட்டமைப்பு தானே, வெளியில் இது செய்யக்குள்ள வந்து உலர்ந்து போயிடும். பின்ன பெண்களை சன்னனிக்குள்ளே வைத்து அவருக்குரிய போஷனை வந்துட்டு ஊட்டம் அளிக்கப்படும். பின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதான் சொல்கிறாங்க இது பெண்களை சனனியினுள் நடைபெறும். அதாவது இவையில வச்சு விந்து வந்து முட்டையோட இணைஞ்சி இருமடியமான நுகத்தை தோற்றுவிக்கும். இது வந்து பெண்களை சனனிக்குள்ளே வந்து நடைபெறும். அதுக்கு பிறகு பெண்களை சனனிக்குள்ளே வைத்திருக்கப்படும், உடையமா மாறுற வரைக்கும் பெண்களை சனனிக்குள்ளே இருக்கும். அது வரைக்கும் போஷனை கொடுத்து வச்சு கொண்டிருக்கிறாள் அவர் தான். அடுத்தது பாருங்க, கருக்கட்டலின் பின்னர் நுகம் வந்துட்டு முளையமாக விருத்தி அடையும்.
கருகடல் நடந்தது பிறகு நுகம் வரும், நுகம் வந்தது பிறகு தொடர்ச்சியாக நுகம் மந்திரிகளை ஒரு பிரிவு நடக்க 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 என்னவாக மாற்றம் அடையும்னு சொல்லி சொன்னா முளையமாக வந்துட்டு மாற்றம் அடையும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, நாங்கள் சொன்ன விஷயம்தான், முளையம் வந்துட்டு என்னது, பெண்கள சனனிக்குள்ளே வந்துட்டு வைத்திருக்கப்படும். முளையமும் பெண்கள சனனினுள்ளே வைத்திருக்கப்பட்டு புனரி தாவரத்திலிருந்து போஷணி பொருட்களை பெற்று இருமடியமான வித்தி தாவரமாக விருத்தி அடையும். இப்போ இங்கே கொஞ்சம் இவர் கொஞ்சம் கடுமையாக தங்கி இருக்க வலிக்கிறாரு. இவர வித்தி தாவரம் வந்துட்டு புனரி தாவரத்தில் கடுமை வலிமையாக நுகந்தான் வந்துட்டு பெண்கள சனனிக்குள்ளே இருக்கும், அதுக்கு பிறகு முளையம் வந்துட்டு ஒரு மாதிரி வெளியில் வர பார்க்கும். ஆனால் இவர முளையமும் கூட வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் பெண்கள சனனிக்குள்ளான் இருக்குது. இதால நாங்கள் கூர்ப்பு ரீதியாக கடும் பின்னிட்டகரமான ஆள்னு சொல்லி சொல்கிறோம். பூரணமாக இவர வித்தி தாவரம் வந்துட்டு அவர் புனரி தாவரத்தில் வந்து தங்கி இருக்கும். இப்படி இதில் முளையமும் பெண்கள சனனிக்குள்ளே வந்துட்டு வைத்திருக்கப்பட்டு புனரி தாவரத்தில் இருந்து போஷணையை பெற்று இருமடியமான வித்தி தாவரமாக வந்துட்டு விருத்தி அடையும். பின்ன இதில் வந்துட்டு முக்கியமான கருத்துன்னு சொல்லி ஒன்றும் இல்லை, பின்ன நார்மலாக வந்துட்டு பார்த்து வச்சு கொடுங்க. நாங்கள் எக்ஸாம் நோட் தேவையேண்டா மட்டும் குறிப்போம். பின்ன இந்த பகுதி வந்து தெளிவுதானே மாணவர்களே, அடுத்த பகுதி போவோமா? பாருங்க அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவர வித்தி தாவரம் சம்பந்தமாக சொல்றாங்க. அடிக்கடி வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படுற ஒரு பகுதி, அதாவது போக நேற்றத்தினுடைய வித்தி தாவரம் சம்பந்தமாக வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்கிறாங்க. பின்ன பாருங்க இவர வித்தி தாவரம் சம்பந்தமாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இவர வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இவர வித்தி தாவரம் பின்னடைவானது, ஓகே, ஆட்சியானது வந்து புனரி தாவரம் தான். இந்த வித்தி தாவரம் புனரி தாவரத்துடன் இணைக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படும். பின்ன என்ன சொல்றாங்க, அவரை வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் அவரை வித்தி தாவரம் வந்துட்டு புனரி தாவரத்தோட இணைக்கப்பட்ட நிலையிலேயே வந்துட்டு காணப்படுமா, அவரை வித்தி தாவரம் புனரி தாவரத்தோட வந்துட்டு இணைக்கப்பட்ட நிலையிலேயே வந்துட்டு காணப்படுமா, இவரை வித்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இவரை வித்தி தாவரத்துல வந்துட்டு என்ன பார்ட்ஸ் வந்துட்டு இருக்குமெண்டா, ஒரு அடி, ஒரு உலோமம், ஒரு வில்லையம். அவ்வளோ வில்லையம்னு சொல்லி சொன்னால் அவரை வித்தி கிழனுக்கு, அதை வித்திகளை வச்சிருக்காங்கண்ணே அவியலுக்கு சொல்ற பேதான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வித்தி கிழன்னு சொல்லி சொல்லுவோம். வித்தி கலனை வச்சு இருக்கிறாங்களுக்கு சொல்ற, அதாவது வித்தி கலனுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னது, வில்லையம். ஓகே, வித்திகள் இருக்கிறது வித்தி கலன்னு சொல்லுவாங்க. இவர வித்தி கலனுக்கு ஒரு விசேடமான பேர் வச்சுக்காங்க, என்னண்டு வில்லையம் பேர் வச்சிருக்காங்க. பின்ன ஞாபகம் வச்சு கொடுங்க, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஒரு அடி, அடுத்து வந்து உலோமம், அதுல வந்துட்டு வில்லையம் ஆகிய பகுதிகளை வந்துட்டு கொண்ட ஆக்களாக வந்துட்டு காணப்படுவாங்க. அடி உலோமம், ஓகே, அடி உலோமம், அடுத்தது வில்லையம் என்ற பகுதிகளை வந்துட்டு கொண்டவையாக இருப்பாங்க. இந்த வில்லையத்துக்குள்ளான் வந்துட்டு என்ன செய்யப்படும், வித்திகள் வந்துட்டு உருவாக்கப்படும். வில்லையத்துக்குள்ளான் வந்துட்டு வித்திகள் வந்துட்டு உருவாக்கப்படும். வித்தி தாவரத்தை வந்து ஒரு ஒரு அடி, ஒரு உலோமம், ஒரு வில்லையம் என்பவற்றை கொண்டதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க இந்த அடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்ன, இந்த அடி காணப்படுறதுல நோக்கம் சொல்றாங்க பாருங்க, இந்த அடி வந்துட்டு புனரி தாவரத்தில் இருந்து, அடி வந்துட்டு புனரி தாவரத்தில் இருந்து நீர் மற்றும் போஷணை பொருட்களை அகத்துறிஞ்சும். இது ஒரு முக்கியமான கருத்து, இது ஒரு எக்ஸாம் நோட்ல குறிச்சு கொள்ளுங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, பாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவரில் வந்துட்டு இவர வித்தி தாவரத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடி, அடுத்தது வந்துட்டு இது வந்து அடி, அடுத்தது உலோமம், அடுத்தது வில்லையம் ஆகிய பகுதிகள் வந்துட்டு இருக்கும். இந்த அடியை பொறுத்த வரைக்கும் இந்த அடி வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, புனரி தாவர, அதாவது அடியை பொறுத்த வரைக்கும் அவர் புனரி தாவரத்தில் இருந்து, ஓகே, அவர் புனரி தாவரத்தில் இருந்து என்னத்தை பெற்றுக்கொள்வாருன்னு சொல்லி சொன்னா, போஷணையையும் நீரையும் பெற்றுக்கொள்றதுக்கு வந்துட்டு அவிய வந்துட்டு உதவுறாரு. பின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு எக்ஸாம் நோட்ல வந்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பின்ன இவர் அடி உலோமம் வில்லையம் மூன்று பாகம் வந்துட்டு இருக்கும். அடி உலோமம் வில்லையம் ஆகிய பகுதிகள் இருக்கும். அடுத்தது தெரிஞ்சிருக்க வேணும், இந்த வில்லையம் சொல்லி சொன்னா என்னது சொல்ற பேர்னா வித்தி கிழனுக்கு சொல்ற பேர். அந்த வித்தி கிழனுக்குள்ளான் வந்துட்டு என்ன காணப்படும், வித்திகள் வந்துட்டு காணப்படும். அந்த வித்தி கிழனுக்குள்ளான் வந்துட்டு என்ன காணப்படும், வித்திகள் காணப்படும். இதை வந்துட்டு உங்களோட எக்ஸாம் நோட்ல வந்துட்டு குறிச்சு கொள்ளுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, சில நேரம் இந்த அடியினுடைய தொழிற்பாடு சம்பந்தமாக ஏதாவது கூற்றுகள் வந்துட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துட்டு இருக்கு. பின்ன இது தொடர்பாக ஒரு பூரணமான அறிவை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க இதைத்தான் வந்து சொல்றாங்க, அடி புனரி தாவரத்திலிருந்து நீர் மற்றும் போஷண பொருட்களை அகத்துறிஞ்சுறதுக்காக வந்து பயன்படுத்தப்படும்னு சொல்றாங்க. இது தெளிவுதானே மாணவர்களே, அடுத்த பதிவு போவோமா? அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்த மாதிரி இந்த வில்லையம்னு சொல்லி நாங்கள் என்னது சொல்றது, அவர் வித்தி கலனுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வில்லையம்னு சொல்லுவோம்.
இந்த வில்லியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லியத்தில் வந்துட்டு வித்து தாய்க்கலங்கள் வந்துட்டு காணப்படும். அவை ஒடுக்கப்பிரிவுக்கு உட்படுறதால வந்து வித்துகள் வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்துகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான வித்துகள் வந்துட்டு இருக்குது. அதாவது ஓரின வித்தியுண்மை, பல்லின வித்தியுண்மை என்று ரெண்டு வகையான வித்தியுண்மை வந்துட்டு இருக்குது. என்ன ஓரின வித்தியுண்மை என்றா, உருவாக்கப்படுகின்ற வித்துகளில் யாவும் வந்துட்டு ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருக்கும்படா அது ஓரின வித்தியுண்மை என்றும், வித்தியாசமாக மாவித்தி நுண்வித்தி என்று சொல்லி ரெண்டு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் என்று சொல்லி சொன்னா அதை நாங்கள் பல்லின வித்தியுண்மை என்று சொல்லி சொல்லுவோம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, போகநேற்றத்தை பொறுத்த வரைக்கும் போகநேற்றத்தின் வித்திக்கலன், அதாவது வித்திகளார் அவர வில்லியத்தால் உருவாக்கப்படுற வித்திகள் வந்துட்டு என்ன வித்திகளாக இருக்கும்னு சொல்லி சொன்னா ஓரின வித்திகளாக வந்துட்டு இருக்கும். என்ன வித்திகளாக இருக்கும், ஓரின வித்திகளாக இருக்கும். இதைத்தான் சொல்றாங்க பாருங்க, அவர வில்லயம் வந்துட்டு ஓரின வித்திகளை ஒடுக்கற்பிரிவு மூலம் உற்பத்தியாக்கும். அவர வில்லயத்தை பொறுத்த வரைக்கும் அவர வில்லயம் வந்துட்டு ஓரின வித்திகளை வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஒடுக்கற்பிரிவு மூலம் உற்பத்தியாக்கும்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவரோட வில்லையம் வந்துட்டு ஓரின வித்திகளை வந்துட்டு ஒடுக்கற்பிரிவு மூலம் வந்துட்டு உற்பத்தி ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த வித்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த வித்துகள் வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு சாதகமான ஒரு வாழிடத்துக்கு, உதாரணமாக ஈரளிப்பான மண் அது மாதிரி மர உரி போன்ற சாதகமான வாழிடத்துக்கு பரம்பல் அடைந்தால் தான் அது வந்து என்ன செய்யப்படும்டா, முளைத்து இலை முதல் என அழைக்கப்படும் பச்சை நிறமான கிளை கொண்ட இலைகளாக விருத்தி அடையும். இன்னும் பாருங்க, இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு வந்துட்டு வருது. இதையும் நாங்கள் வேறாக்கள்ல பார்க்கல. அந்த இலை முதல் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த வித்திகள் இருக்காங்கானே உண்மையே வித்திகள் முளைச்சா, பாருங்க உண்மையிலே வித்திகள் வந்து முளைச்சா நேரடியாக வந்துட்டு புனரித்தாவரம் பரணும். அதுக்கு முதல் அதுல இளம் கட்டமைப்பான இலை முதல் வந்துட்டு தோற்றுவிக்கப்படுகுது. என்ன சொல்றாங்க, இந்த இலை முதல் வந்துட்டு என்ன அழைக்கப்படுகின்ற எப்படியான அவர இயல்பு சொல்றாங்க பாருங்க, பச்சை நிறமான கிளை கொண்ட இலைகளாக வந்துட்டு விருத்தி அடையும். இந்த அடுத்தது ஃபைனலாக சொல்கிறாங்க பாருங்க, இந்த இலை முதல் அரும்புகளை தோற்றுவிக்கும் இவை புனரி தாவரங்களாக வந்துட்டு வளர்ச்சி அடையும் என்று சொல்லி சொல்கிறாங்க. பின்ன பாருங்க, இந்த இலை முதல் தொடர்ச்சியாக அரும்புகளை தோற்றுவித்து தொடர்ச்சியாக வந்துட்டு அது புனரி தாவரங்களாக வந்துட்டு வளர்ச்சி அடையும் என்ற கருத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. பாருங்க, இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு எடுங்க. பாருங்க, எக்ஸாம் நோட்டில் சில விஷயங்களை வந்துட்டு குறிச்சு கொடுங்க. பாருங்க, எக்ஸாம் நோட்டில் குறிக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், இவர புனரித்தாவரம், ஏன்னா இவர புனரித்தாவரம் உருவாக்கப்படுறதுக்கு முதல் இலை முதல் என்ற ஒரு கட்டமைப்பு வந்துட்டு வரும் அவர வித்திகளில் இருந்து. இந்த விஷயத்த ஒருக்கா குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இது பச்சை நிறமாக இருக்கும், அதே போல கிளை கொண்டதாக வந்துட்டு இருக்கும். இவரில் இருந்து தான் வித்தி தாவரம் வருது என்ற விஷயத்தையும் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இவரிலிருந்து தான் வித்தி தாவரம் வருதுன்ற விஷயத்தையும் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு முக்கியமான விஷயம், இந்த வித்தி உண்மை சம்பந்தமாக இங்கே ஒருக்கா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி வர இடத்துல நாங்கள் மார்க் பண்ண தேவையில்லை, அடுத்த ஒருக்கா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வித்தி உண்மை, வித்தி உண்மையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான வித்தி உண்மை இருக்குது. இவரில் இல்லை, பொதுவாக தாவரங்கள் எல்லாருலேயும் வந்துட்டு ரெண்டு வகையான வித்தி உண்மை வந்துட்டு இருக்குது. ஒரு வித்தி உண்மைக்கு சொல்கிற பேர் வந்துட்டு ஓரின வித்தி உண்மை, ஒரு வித்தி உண்மைக்கு சொல்கிற பேர் வந்துட்டு ஓரின வித்தி உண்மை, அடுத்த வித்தி உண்மைக்கு சொல்கிற பேர் வந்து பல்லின வித்தி உண்மை. பல்லின வித்தி உண்மை, ஓரின வித்தி உண்மைன்னா என்னது, உருவாக்கப்படுகிற வித்திகள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பல்லின வித்தி உண்மைனா ரெண்டு வித்திகள் இருக்கும், ஒன்று மாவித்தி அடுத்தது நுண்வித்தி ரெண்டு சொல்லி ரெண்டு வகையான வித்திகள் வந்துட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொடுங்க, இப்படி இருந்தால் பல்லின வித்தி உண்மை. ஞாபகம் வச்சுக்கொடுங்க, பிரியோபைட்டாக்களை பொறுத்த வரைக்கும், அதாவது போக நேரத்தை பொறுத்தவரை பிரியோபைட்டாக்கள் அடங்குற இந்த போக நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக என்ன வித்தி உண்மையை காண்பிக்கும்னு சொல்லி சொன்னால் யாவும் ஓரின வித்தி உண்மை உடையவை. சில நேரம் பின்வரும் கூற்றுக்கள் சரியானது பிழையானதுல வந்துட்டு இதை வந்துட்டு போடலாம். இந்த போகநேற்றத்தை பொறுத்த வரைக்கும் போகநேற்றம் வந்துட்டு என்னது, ஓரின வித்தி உண்மை உடையவையாக வந்துட்டு காணப்படும். என்ன தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு இதுல வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பகுதி தெளிவு தானே, இந்த எக்ஸாம் நோட் எல்லாத்தையும் குறிச்சு கொள்ளுங்க, இந்த மூன்று எக்ஸாம் நோட்டையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிற பகுதி வந்துட்டு நெபிரோலேபிஸினுடைய வாழ்க்கை வட்டம் சம்பந்தமாக வந்துட்டு பார்க்க போகிறோம். அதை வந்து நாங்கள் அடுத்த காணொலியிலான்னு வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிதானே, நாங்கள் பார்த்த இந்த ரெண்டு விஷயங்களில் வந்துட்டு என்னென்ன கேள்விகள் வருமன்றதை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த தரை தாவரங்களினுடைய இலிங்க முறை இனப்பெருக்க செயற்முறையை வந்துட்டு ஒருக்கா கேட்டிருக்கிறாங்க கடந்த கால வினாபத்திரங்களில். அதே போல் வந்துட்டு போகநேற்றத்தினுடைய வாழ்க்கை வட்டமும் நேரடியாக வந்துட்டு வந்திருக்குது. ரெண்டுமே கட்டுரை வினாக்கள்,
ஓகே பின்ன அந்த கட்டுரை வினாக்கேற்ற மாதிரி தயாராகி கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு அவைய வந்துட்டு கூடுதலாக அமைப்பு கட்டுரை வினாக்கள் கேட்கக்குள்ள வந்துட்டு இந்த சந்ததி பரிவிருத்தியண்டா என்ன, என்ன வடிவான சந்ததி பரிவிருத்தி வந்துட்டு காணப்படும், அப்படியான கேள்விகளை வந்துட்டு கேட்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த போக நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தி உண்மை வந்துட்டு இருக்குது, அப்படியான கேள்விகளையும் வந்துட்டு கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்துட்டு அவர் புனரித்தாவரத்தின் இயல்புகள் சில நேரங்களில் வந்துட்டு கேட்கலாம். பின்ன எல்லாத்தையும் அந்த எஸ்ஏபியிலே படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அமைப்பு கட்டுரை வினாவையும் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். நேரடியாக வந்துட்டு பல்தேர்வு வினாக்களை பொறுத்த வரைக்கும் பல்தேர்வு வினாக்களாக வந்துட்டு இப்படி போடுவாங்க, போக நேற்றம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் சரியானது, போக நேற்றம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் பிழையானது, அப்படியான கூற்றுகளை போடுவாங்க. பின்ன நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் நோட்ல என்னென்ன முக்கியமான விஷயம்னு தந்திருக்கேன். நான் தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருக்கா மார்க் பண்ணி அதை ஒருக்கா வடிவா இன்னும் கூடுதலான கவனம் எடுத்து விளங்கி படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. நாங்கள் அடுத்த காணொலியில வந்துட்டு நெபிரோ லேபிசினுடைய வாழ்க்கை வட்டம் தொடர்பாக பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க.